Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். I greet each and every one of you that is joining us in this place this evening in the precious name of the Lord Jesus Christ. இந்த மாலையிலே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். A couple of weeks before I began to speak to you on a little subject called Deliver Thyself, O Zion. சில வாரங்களுக்கு முன்பாக நான் ஒரு தலைப்பின் கீழே சியோனே நீ உன்னை விடுவித்துக் கொள் என்கிற தலைப்பின் கீழே உங்கள் மத்தியிலே செய்தி. When the children of Israel went for the second time to that great Babylonian captivity, இஸ்ரவேல் புத்திரர் இரண்டாவது முறையாக ஒரு பெரிதான பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்து போன போது, the Lord wanted to restore them back to Zion. ஆண்டவர் அவர்களை சியோனுக்கு திரும்பி வரும்படியாக ஆண்டவர் செய்தார். To restore the temple, to restore the city, the walls of the temple, and so on and so forth. எருசலேம் ஆலயத்தையும் எருசலேம் மதில்களையும் ஜனத்தையும் அவர் சீர்பொருந்தி திரும்பவும் சீர்திருத்தினார். So though this people physically relocated from Babylon to Zion, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சரீர பிரகாரமாக அந்த பாபிலோனிலிருந்து அவர்கள் சியோனுக்கு திரும்பின போதும், ஸ்டில் தேர் மைண்ட் வாஸ் கேப்டிவேட்டட் வித் தி பாபிலோனியன் கேப்டிவிட்டி. அவர்களுடைய மனநிலை இன்னும் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தது. தட் இஸ் வை தே குடன்ட் இன்வால்வ் தெம்செல்வ்ஸ் டு பீ ஃபுல்லி ரெஸ்டோர்ட் according to what the Lord wanted to do in their life. ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய விரும்பினாரோ சித்தம் கொண்டாரோ அவைகளின்படியாய் செய்ய அவர்களால் இயலாமற் போயிற்று. That's why the Lord says, I have physically brought you and delivered you from Babylon to Zion. You have to deliver yourself with which you are captivated in your mind and in your heart. உங்களை சரீர பிரகாரமாக பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு சியோனுக்கு நான் கொண்டு வந்தேன். இப்பொழுதோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாபிலோனிய அடிமைத்தன மனநிலையிலிருந்து நீங்கள் உங்களையே விடுவித்துக் கொள்ளுங்கள் என்றார். And we need to remember all these things are just a shadow to the reality of the times in which we are living now. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துக்கு ஏற்ப அந்த நிஜத்துக்கேற்ற நிழலாட்டம் தான் அந்த காரியங்கள் எல்லாம். The Lord redeemed the church from the darkness of this world. ஆண்டவர் இந்த உலகத்தின் இருளிலிருந்து சபையை மீட்டெடுத்தார். From the world he called us and placed us in the body of his church. உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து சரீரமாகிய சபைக்குள்ளே நம்மை அங்கமாக்கினார். But now he is saying we need to be delivered from the world that is in us. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நம்மளே விரும்புகிற காரியம் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற உலகத்திலிருந்து நாம் நம்மை விடுவிக்க வேண்டும். And the world is nothing but a Babylonian spirit that is in us. உலகம் என்பது வேறு ஒன்றுமில்லை அந்த பாபிலோனிய அடிமைத்தன மனநிலை. The spirit that doesn't fully agree with what God says. ஆண்டவர் சொல்கிற காரியத்தோடு முழுவதும் ஒத்து போகாத ஒரு ஆவி. The spirit that would like to compromise with the world here a little there a little. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் உலகத்தின் காரியங்களோடு ஒத்து போகிற ஒரு ஆவி. That spirit never allows God's people to be fully restored as the virgin bride of Zion. அந்த சியோன் மனையாட்டியானவள் கற்புள்ள கனியாய் இருக்க அவளை முழுவதுமாய் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு இந்த உலகமானது அவளை கட்டி. But the Lord says, I have provided everything for you, the means for you to be delivered. நீ விடுதலையாவதற்கான சகல காரியங்களும் ஏற்பாடுகளும் நான் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்து. The Lord says, I have done everything on my part. என்னுடைய பங்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து நிறைவேற்றி. But it is very important for us to make up our mind. ஆனால் நம் ஒரு காரியத்தை உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய மனநிலையை நாம் அதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். First of all, we saw we need to come into a total submission. நாம் அதற்கு முதலடியாக நாம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு நிலைமைக்கு நாம் வர வேண்டும். See, in Christian life there is no substitute for submission. அந்த நம்மை முழுவதுமாய் நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க அடிபணிய கூடிய காரியத்திலே எந்த ஒரு பதிலீடும் கிடையாது. Our heart, our soul, our mind, our imagination, everything has to come into subjection, to submission to Christ. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய கற்பனை, நம்முடைய மனநிலை சகலமும் ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாய், அவருக்கு கீழ் அடங்கப்பட்ட ஒன்றாய் வர வேண்டும். Secondly, in the last week we talked about walking in the spirit. கடந்த வாரம் நாம் பார்த்தோம், இரண்டாவதாக நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். If we need to live a delivered life from the worldliness, உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்வை நீங்கள் வாழ வேண்டுமானால், walking in the spirit is very important. ஆவிக்கேற்றபடி நடப்பது மிகவும் முக்கியமாகும். Today I would like to share by the mercies of God the third very important thing that is needed
for us to live a delivered life from Zion now. சியோனிலிருந்து நம்மை விடுவித்துக்கொண்ட ஒரு விடுதலை வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நாளிலே மூன்றாவது நமக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். Let us all stand to honor the reading of God's word. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Would like to begin reading a couple of portion from the scriptures, different portions. வேதத்திலிருந்து சில வித்தியாசமான வேத பகுதிகளை வாசிக்க இருக்கிறோம். First portion is taken from the book of the prophet Jeremiah chapter number 14 Jeremiah tirkadarshana pustakam 14th adhigaram and verse number 14 14th vasanam Jeremiah 14 and 14 Jeremiah 14 and then we'll go to the book of Matthew chapter number 24 and verse number 24 adan minbaga Matthew 24 Jeremiah 14:14 declares then the Lord said unto me the prophets prophesy lies in my name I sent them not, neither have I commanded them, neither spake unto them. They prophesy unto you of false vision and divination, and a thing of naught, and the deceit of their heart. எரேமியா 14:14 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்கதரிசிகள் நாமத்தை கொண்டு பொய்யா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள் நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை அவர்களோட பேசினதும் இல்லை அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் Matthew 24:24 For there shall arise false Christ and false prophets and shall shew great signs and wonders in so much that if it were possible they shall deceive the very elect Matthew 24:24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us all bow our heads and close our eyes for a word of prayer. நாம் தலைகளை வணங்கி கண்களை முடிச் ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father. மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே. We thank you for the wonderful opportunity that you have given us this evening. இந்த மாலை வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல வாய்ப்புக்காய் தருணத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Pray that you will come and visit us in a special way this evening. இந்த மாலை வேளையிலே விசேஷித்த விதமாய் நீர் எங்களோடு கூட வந்து இடைபடும். Like you came down in the cool of the evening and communed with thine son Adam, I pray that you will come and visit us in a special way. ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய ஆதாமோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே நீர் வந்து உறவாடினது போல இந்த மாலை வேளையில நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களோடு கூட இடப்பட வேணுமாய் ஜெபிக்கிறேன் Let there be a spirit of revelation and understanding in this place. இந்த இடத்திலே உம்முடைய வெளிப்பாட்டின் ஆவி உம்முடைய புரிந்துகொள்ளுதலின் ஆவி தங்கியிருக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன் Open our eyes to an understanding heart. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் மனக்கண்களை நீர் திறக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன் That we may discern who we are in you and what time in which we are living. ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் யார் ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை நாங்கள் பகுத்தறிய எங்களுக்கு உதவி செய்யும் Pray that you will anoint my lips to speak your anointed word. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச நாவே நீர் அபிஷேகம் Anoint every ears to hear every hearts to receive and every lives to be transformed. ஆண்டவரே கேட்கிற செவியும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தையும் வாழ்க்கை மறுரூபப்படுகிற ஒவ்வொரு வாழ்க்கை நீர் அபிஷேக வேணுமாய் ஜெபிக்கிறேன் Bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரிகளையும் உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன் May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும் Pray that you will think through my mind and speak through my lips. ஆண்டவரே என்னுடைய சிந்தையின் மூலமாய் நீர் யோசித்து என் வாயின் வார்த்தைகளினாலே நீர் உம்முடைய வார்த்தையை வழிபடுத்து Pray that everyone that hath an ear let them hear what the spirit saith unto the churches in these last days. இந்த கடைசி நாட்களில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் We declare that all the glory, honor and praise belong to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மேல் நமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். We ask all of this wonderful blessings in the precious name of Lord Jesus Christ. இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஏற்பட்ட நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். ஆமென். ஆமென். Please be seated. தயவு செய்து உட்கார். The third important aspect for those that would like to deliver themselves from Zion is to be aware of deception. பாபிலோனிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்கள் மூன்றாவது அவர்கள் அடைய வேண்டிய அம்சமானது அந்த வஞ்சகத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் Every elect of God in these last
days and times in which we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் they must be very much aware of the deception that is going on in the name of the church. சபை என்கிற பெயரிலே கடந்து போய் கொண்டிருக்கிற வஞ்சகம் இன்னது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். It's one thing a lot of people are deceived by the deception of this world. உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள் வஞ்சிக்கக்கூடியவர்கள். And at the same time parallelly the devil is deceiving a lot of his people are trying to deceive a lot of God's people in the name of the church. அதே நேரத்திலே அதற்கு இணையாகவே சபை என்கிற பெயரிலே சபைக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஒரு காரியமும் போய் கொண்டிருக்கிறது. This is not the deception that we are going to talk that is going on in the world but in the church in the name of the church. நாம் உலகத்திலே நடைபெறுகிற வஞ்சகத்தை குறித்து இங்கே தியானிக்க வரவில்லை. சபைக்குள்ளே சபை பெயரை பெற்று தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுகிற வஞ்சகத்தை பற்றி தியானிக்கிறோம். Once we are aware of the deception we will not fall prey to deception. ஒருமுறை அந்த வஞ்சகத்துக்கு நாம் விழிப்புள்ளவர்களாய் நாம் அதை தெரிந்து அடையாளம் கண்டு கொண்டால் நாம் அதில் திரும்ப விட மாட்டோம். Deception is a very horrendous thing that can happen to anybody. அந்த வஞ்சகம் என்பது யாருக்கு எப்போ வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காரியம். It's a horrible thing that can happen to anyone. அது ஒரு பயங்கரமான காரியம் யாருக்கு வேணாலும் எப்பொழுது வேணாலும் நடக்கலாம். See the greatest thing about deception is அந்த வஞ்சகத்துக்குரிய ஒரு பெரிதான காரியம் என்னவென்றால் I wouldn't say greatest but the worst thing about deception is அந்த வஞ்சகத்தினுடைய மிக மோசமான காரியம் என்னவென்றால் You know a lot of times we just limit deception to just being wrong. வஞ்சகம் என்பது ஒரு தவறான காரியம் என்பதை மாத்திரமே நிறுத்திக் கொள்கிறோம். Brother, he is in deception, he is wrong. அவன் வந்து வஞ்சகத்தில் இருக்காங்க அது தவறு. Or because he is deceived, he is wrong. அவர் வஞ்சிக்கப்பட்டு விட்டால் தவறு. But deception doesn't stop there by just being wrong or believing wrong or doing wrong or living wrong. நாம் தவறான காரியங்களை செய்வதோ அவரானபடி நடப்பதோ அதோடு வஞ்சகம் நின்று போகிறதில்ல. The worst thing about deception is not just being wrong but believing that wrong to be right. அந்த வஞ்சகத்தினுடைய மிக மோசமான நிலைமை என்னவென்றால் அது தவறு என்பது மாத்திரமல்ல அந்த தவறையே சரி என்று சொல்லி கொண்டு வாழ்வது. வஞ்சகத்துல இருக்கிறவனுக்கு அவன் வஞ்சகத்துல இருக்கிறான்னு என்ன பண்ணாது. The one who is deceived, he doesn't know that he is deceived. வஞ்சிக்கப்பட்டவன் தான் வஞ்சிக்கப்பட்டேன் என்பதை அவன் அறியாதவன். The one who is deceived, he thinks he is not deceived, he is right. அவன் சரியான நிலையில இருப்பதாக அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். That's the worst, horrendous thing about deception. அதுதான் வஞ்சகத்தை பற்றிய மிக மோசமான பயங்கரமான ஒரு காரியம். I remember reading in one of the messages of Brother Branham. சகோதரன் பிரணாமுடைய செய்தி ஒன்றை நான் வாசித்த போது He says the day of judgment will be a great day of astonishment for many believers. அநேக விசுவாசிகள் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு நாள் தான் நியாய தீர்ப்பின் நாள். விசுவாசிகள் என்று சொல்றவங்களுக்கு நியாய தீர்ப்பின் நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்குமா? ஆச்சரியமா. It will be a great day of great astonishment. அது பெரிய ஒரு ஆச்சரியமான நாளாக இருக்கும். Why it is a day of great astonishment? ஏ அது ஒரு பெரிய ஆச்சரியமான நாள். It is an astonishment for those that are deceived. வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு deceived believers வஞ்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு people who believed wrong but thought they were believing right அவர்கள் தவறான காரியத்தை விசுவாசித்துக் கொண்டு சரியாக இருப்பதாக நினைத்து கொண்டவர்கள் people who understood the scriptures wrong but believed that they understood the scriptures right வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் சரியாக புரிந்து கொண்டது போல ஒரு வஞ்சகம் people who believers who did wrong but believed what they did was right விசுவாசிகள் செய்கிற காரியம் தவறா இருக்கும் ஆனால் அவர்கள் செய்கிற காரியம் சரி என்று அவர்கள் தங்களுடைய நினைவில் நினைத்துக்கொண்டது believers who lived their life wrong but still believed what wrong living was a right living அவர்கள் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த தவறான வாழ்க்கையே சரியான வாழ்க்கை என்று சொல்லிக் கொள்வார்கள் they are so much immersed into the deception அந்த வஞ்சகத்துக்குள்ள அவர்கள் அவ்வளவுக்கு அதிகமாய் மூழ்கி போன நிலையிலே that they will think that they are right that their wrong is right அவர்களுடைய தவறு தான் சரி என்று அவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள் அந்த தவறா புரிஞ்சிருக்கிற வசனம் அதை எப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டுன்னு நினைக்கிறாங்க தாங்க தவறாக கொண்டு இருக்கிற விசுவாசம் அது என்ன விசுவாசம் நினைக்கிறாங்க அது கரெக்டான விசுவாசம் நினைக்கிறாங்க அப்புறம் என்ன தவறாக செய்கிற காரியங்கள்லாம் நான் என்ன பண்ணுறேன் கரெக்டாக தான் செய்கிறேன் தவறாக வாழ்கிற வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க இல்லை நான் கரெக்டாக தான் வாழ்கிறேன்
only the day of judgment will be a day of great astonishment for them. Because only that day will reveal, will open their eyes. But now they are refusing to open their eyes. They may say that we are wrong if we tell the truth. But they are so immersed into the deception, they are not able to see the wrong to be wrong. But the day of judgment, it will forcefully bring them to an awareness. And only that day, they will understand, I have been wrong all the days of my life. I have understood the scriptures wrong all the days of my life. I have preached the scriptures wrong all the days of my life. I have been doing wrong things all the days of my life, and I was thinking I am right. I have been living all the days of my life wrong, where I was thinking I was right. When it will happen? In the day of judgment. But that is too late. Day of judgment is the day of judgment. It's not the day of repentance. Day of judgment is the day of judgment. It's not the day of grace. That's why the Bible says, now is the accepted time. Now is the day of salvation. That's what he has said in his one of his messages. So the devil has convinced a lot of people what wrong they are believing is right. அநேக விசுவாசிகளை பிசாசானவன் அவர்கள் தவறாக எதெல்லாம் அவர்கள் நம்புகிறார்களோ அதையே தவறு சரி என்று ஒத்துக்கொள்ள. The devil has convinced a lot of people they are saved, but in reality they are not saved. அவர்கள் இயற்கையிலே அவர்கள் ரட்சிக்கப்படல, காப்பாற்றப்படல, ஆனா அவர்கள் ரட்சிக்கப்பட்டதாக பிசாசானவன் அவர்களை நம்ப வைத்திருக்கிறார். The devil has convinced a certain group of people that they have the Holy Spirit, but in reality they don't have. ஒரு குறிப்பிட்ட வகை கூட்டத்தாரே அவர்கள் ஆவியை பெற்றது போல விசாசானவன் அவர்களை ஒத்துக்கொள்ள வைத்திருக்கிறான், சம்மதித்திருக்கிறான், ஆனால் இயற்கையிலே. There is a group of people that the devil has convinced, you have the revelation of the scriptures, but in reality they don't have the revelation of the scriptures. அவர்கள் ஜனத்துக்கு அவன் கொடுத்திருக்கிற ஒரு சம்மதம் என்னவென்றால், நீ வேத வசனங்களை நீ சரியான வெளிப்பாடு பெற்றிருக்கிறாய் என்று. ஆனால் உண்மையில் அவர்கள் வேத வசனம். Yes, convinced a group of people they are good believers, but in reality they are not. ஆனால் சிலரை அவர் பார்த்து சொல்கிறார், நீங்க நல்ல விசுவாசிகள் என்று. ஆனால் உண்மையில் அது கிடையாது. He has convinced a group of people where he has said, you are doing good, you are living right, but in reality they are not doing good, they are not living right. சரியான காரியங்களை செய்கிறாய், நீ நன்றாக வாழ்கிறாய் என்று அவரிடத்திலே விசுவாசானவன் அவர்களுக்கு சம்மதம் சொன்னாலும் கூட அவர்கள் உண்மையில் அவர்கள் சரியானதும் செய்யல, நன்றாக வாழும் கிடையாது. Worst thing about deception is just not being wrong, but believing that wrong to be right. வஞ்சகத்திலே மிக மோசமான ஒரு காரியம் என்னவென்றால், தவறான காரியத்தை சரி என்று அவர்கள் நம்பிக்கொண்டு. But the hope that we have in the scriptures is, ஆனால் வேத வசனத்திலே நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை என்னவென்றால், God's chosen people, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், the ones who have been marked from before the foundations of the world, உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய முன்னறிவினாலே அவராலே முன்குறிக்கப்பட்ட, the ones who have been sealed by God, தேவனாலே முத்திரிக்கப்பட்ட ஜனம், the ones who have been predestinated by the foreknowledge of God, தேவனுடைய முன்னறிவினாலே அவராலே முன்குறிக்கப்பட்டவர்கள், they will not be deceived. அவர்கள் ஒரு காலம் வஞ்சிக்கப்படுகிறது கிடையாது. They will come out of their deception. அவர்கள் அந்த வஞ்சகத்திலிருந்து வெளியே வருவார்கள். They will come out of the captivity of the deception. அந்த வஞ்சகம் என்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவார்கள். See, Babylonian captivity is all about deception. அந்த பாபிலோனிய அடிமைத்தனம் முழுவதுமே வஞ்சகம் நிறைந்த ஒன்று. Egyptian captivity is not like that. ஏகிப்திய அடிமைத்தனம் அப்படி இல்ல. They very well knew that they are in bondage. அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்தவர்களாக இருந்தார்கள். But those that are in Babylonian captivity, ஆனால் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற
மாற்றவர்கள் they think they are free அவர்கள் விடுதலை பெற்றோம் என்று they say oh god brought us out of babylon ஆண்டவரங்களே பாபிலோனிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் we are now in zion நாங்கள் இப்ப சியோனில் இருக்கிறோம் we are not in the physical location of babylon நாங்கள் அந்த சரீர பிரகாரமாக பாபிலோனிலே இல்லை but in reality ஆனால் நிச்சயத்திலே god is looking at their heart God is looking at their mind, what they are thinking, how they are living, and God sees still the Babylonian captivity in them. And that's why God said, deliver yourself for Zion. And if we in these last days have to be delivered from the deception of Babylon, we have to be aware of the deception that is going on in the name of the church in these last days. Because as it was in the shadows, so is the enemy working in these last days in the reality of the church of the living God. The scripture that we read in the book of Jeremiah was spoken to those people who were in the captivity of Babylon. Actually, Jeremiah, he was working as a prophet during the times of the people going into the Babylonian captivity and living there. அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அங்கே வாழ்ந்த அந்த காலத்துக்குள்ளே அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். So Jeremiah the prophet warned a lot of things about the deception that will go on in the Babylonian captivity. அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்து போன அந்த ஜனத்துக்குள்ளே இருந்த வஞ்சகத்தை பற்றி अनेक காரியங்களை எரேமியா He was warning them about the deceptive spirit. அந்த வஞ்சிக்கிற ஆவியை குறித்து அவர் கடிந்து கொண்டு அங்கே எழுதுகிறார். He was warning them about how the devil will try to deceive them in many ways. பிசாசானவன் எத்தனை வழியாக அவர்களை வஞ்சிக்க நினைக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை எச்சரித்து அங்கே எழுதுகிறார். If we focus our attention in Jeremiah 14 beginning from verse number 13. அந்த 13 ஆம் எரேமியா 14:13 இருந்து வாசிக்க ஆரம்பித்தபனா Here prophet Jeremiah is prophesying about the false prophets. கள்ளத்தீர்க்கதரிசிகளை பொய்யான தீர்க்கதரிசிகளை பற்றி அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார் See false prophets are not there only now they were there at that time also இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் பொய்யான தீர்க்கதரிசிகள் என்பவர் இந்த காலத்துல மாத்திரம் இல்ல எரேமியா வாழ்ந்த அந்த காலத்திலும் இருந்தார் While the children of Israel were in Babylonian captivity even then the false prophets were there அந்த இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் இருந்தபோதே அந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் இருந்தார் So God showed us in the shadows தேவன் நிழலாட்டத்திலே காண்பித்தது எதுவோ that the false prophets were confusing the people not to be restored to Zion fully அந்த சியோனுக்கு முழுவதுமாய் அவர்கள் சீர்பொருந்த பண்ண முடியாதபடி அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் பொய்யானவர்கள் அவர்களை குழப்பி கொண்டிருந்தார் and because it was there in the shadows அது நிழலாட்டத்திலே அப்படி இருந்தபோது even now in the reality we are facing the same problem நிஜத்திலும் நாம் இந்த காரியத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் that's what our lord jesus said when he came into this world in flesh and blood நாம் இயேசு கிறிஸ்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியில வந்த He said, be careful when he was talking about the signs of the end times. And the end times are the times where his church, the elect, should be restored. That's where the church that is in Babylonian captivity have to be elevated to be restored back as it was in the first century அந்த முதலாம் நூற்றாண்டில் சபை எப்படி இருந்ததோ அதுபோல அது மீண்டும் அந்த சீர்பொருந்தின நிலைக்கு வருவதற்காக ஆண்டவர் எச்சரித்து சொல்கிறார் பாபிலோனில் அடிமைப்பட்டிருக்கிறார் So the spirit of false prophets are doing their rounds in these last days இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் தங்களோட ஆவியை கொண்டு பொய்யான தீர்க்கதரிசியை சொல்லி இந்த நாளில் In the name of the church all over the world உலகம் முழுவதும் சபை என்ற பெயரில் அவர்கள் சுற்றி வருகிறார்கள் For what reason என்ன காரணத்துக்காக If it were possible, சாத்தியப்பட்டால்
They shall deceive the very elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. See, as it was in the shadows, அது நிழலாட்டத்திலே எப்படியோ, so also it is in the reality. நிஜத்திலும் அப்படியே. Let's look at what happened in the shadows. நிழலாட்டத்திலே என்ன நடந்தது என்று நாம் பார்ப்போம். Jeremiah chapter number 14. எரேமியா 14வது அதிகாரம். Beginning from verse number 13, the scripture says. 13வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. Then said I, Oh Lord God, behold, the prophet saying to them, Ye shall not see the sword, neither shall he have famine, but I will give you assured peace in this place. அப்பொழுது நான் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். So Jeremiah, like Jeremiah, there were also some fake ones there at that time. எரேமியா தீர்க்கதரிசியைப் போல பொய்யான தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். See, beginning from Cain and Abel. காயின் ஆபேல் காலத்திலிருந்து. There were two seeds that are identical working throughout the dispensation of ages. காலா காலங்களாக இரண்டு விதமான வித்துக்கள் கிரியை செய்து கொண்டு வந்திருக்கிறது. Though they may look like identical seeds, they are in conflict with each other. அது பார்ப்பதற்கு ஒன்று போல இருந்தாலும் அவைகள் இரண்டும் ஒன்றல்ல. Like Cain and Abel. காயின் ஆபேலை போல. The scripture says Cain was of that wicked one. அந்த காயினோ அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் என்று பார்க்கிறோம். That is why he slew his brother. அதனால தான் அவன் தன் சகோதரனை கொலை செய்தான். See, this identical battle that started from the beginning, ஆரம்பத்தில் இருந்தே இந்த வித்துக்களானது அந்த கள்ளத்தனமானதும் நிஜமானதும் ஒன்றாக இப்படி இருக்கிறது அடையாளம் காண முடியாதபடி அவைகள் ஒன்றோடு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அது வஞ்சிக்கத்தக்கதாக ஒன்றாக இணைந்தே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒன்று கொண்டு முரண்பாடானது ஒன்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறது. This conflict will end only in the battle between Christ and Antichrist. அது அந்த முடிவு எப்பொழுது இதற்கு உண்டாகும் என்றால் கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் காலத்தின் போதுதான். The battle that started between Cain and Abel, it's going to end between Christ and Antichrist in the end. காயின் ஆபேல் காலத்தில் ஆரம்பித்த அந்த போராட்டமானது அந்த சண்டை அந்த சச்சரவானது கிறிஸ்துவுக்கும் அந்திகிறிஸ்து காலம் வரைக்கும் அது அந்த காலத்தில் தான் அது முடிவடையும். So you take any season or any time, any dispensation in the scriptures. எந்த ஒரு காலத்தையோ எந்த ஒரு நேரத்தையோ வேதத்தின் காலத்திலிருந்து நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்து பாருங்க. The devil had a false one. பிசாசானவனுக்கு என்று பொய்யான ஒரு காரியம் opposite to the right spirit that God was working. தேவன் கிரியை செய்கிற சரியான ஆவிக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஒரு காரியம். Cain and Abel. காயின் ஆபேல். ஈசா. ஜேக்கப். ஏசா யாக்கோபு. That's why the Lord says, Esau have I hated, Jacob. ஏசாவையோ வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். You take the days of Moses. மோசே எடுத்துக்கொள்ளுங்க. Great prophet. பெரிய தீர்க்கதரிசி. He was a man called Balaam. அங்கே பிலேயாம் என்கிற ஒரு தேயர்க்கு. He was also talking about God, Jehovah and everything. அவனோ ஆண்டவரை பற்றி பிரசங்கித்த ஒரு வந்தான். But he was trying to curse what God has blessed. ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு ஜனத்தை அவனுக்கு சபிக்க அவன் கிளம்பினான். Take the days of David. தாவீதோட காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. And Saul and you had David. சவுலும் தாவீதும். Both were anointed by God. அவர்கள் இருவரும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். But Saul was miserably handling that anointing. And ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை தன்மேல் இருந்த அபிஷேகத்தை அவன் தவறாக உபயோகப்படுத்தின ஒரு பரிதாபம். He was misusing and abusing the anointing that God placed on his life. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை அவன் தவறாக உபயோகப்படுத்தின ஒரு மனுஷன். But David was true to his anointing. ஆனா தாவீதோ தான் பெற்ற அந்த அபிஷேகத்துக்கு அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். Both were anointed by God. இருவரும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். But David was genuine. ஆனால் தாவீது அங்க உண்மையுள்ளவனாக இருந்தான். But Saul, சவுலோ, though God anointed him, தேவன் அவனை அபிஷேகித்த போதும், he handled the anointing according to the prompting of the enemy.
எதிராளிக்கு ஏற்ப தன்னுடைய அபிஷேகத்தை அவன் உபயோகித்தான். Even during the days of Jesus. இயேசுவுடைய காலத்துல கூட எடுத்துக்கொள்ளுங்க. The spirit of Christ was working on one side in him. கிறிஸ்துவோட ஆவியானது ஒரு பக்கம் கிரியை செய்து கொண்டிருந்தது. But in the name of Pharisees and Sadducees, you know, they were working on the other side. இன்னொரு பக்கத்திலே பரிசேயர் சதுசேயர் வேதம் அவர்கள் ஒரு பக்கம் கிரியை செய்து கொண்டிருந்தார்கள். And that spirit is still working in the church of God today. அப்படிப்பட்டதான ஆவிகள் இந்த நாளிலும் சபைக்குள்ளே கிரியை செய்கிறது. It looks like both are identical. ஆனா ரெண்டி பார்க்கிறதுக்கு ஒன்று போல தான் தெரிகிறது. But they are fighting with each other. ஆனா ஒன்றுக்கொன்று விரோதமானது முரண்பாடானது. This disorderly spirit that is working in the church. ஒழுங்கற்று இருக்கிற அந்த ஆவியானது சபைக்குள்ளே கிரியை செய்கிறது. It will never work against the world. It will always work against God's true anointed ones. அது ஒரு காலம் உலகத்துக்கு விரோதமாய் எதிராக கிரியை செய்யாது தேவனுடைய சனத்துக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடியது. Because that spirit has come from the world and it has deceived. ஏனென்றால் அந்த ஆவி உலகத்திலிருந்து வந்த ஆவி அது வஞ்சிக்கிற ஒரு ஆவி. That's why when the Lord wrote his seven messages to the seven messengers of the seven churches in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கும் ஏழு தூதர்களை கொண்டு தேவன் கொடுத்த அந்த செய்தியிலே God Almighty warned his people. தேவன் தம்முடைய சனத்தை எச்சரிக்கிறார். The saints of God. தேவனுடைய the believers of the church. சபையினுடைய விசுவாசிகளே. He said, "Be careful about the doctrine of Balaam." அந்த பேலேயாமுடைய போதகத்தை குறித்து ஜாக்கிரதையாய் இரு. Be careful about the doctrine of Nicolaitans. நிக்கலாயினுடைய மதத்தினுடைய போதனைகளை குறித்து ஜாக்கிரதையாய் இரு. Be careful about the seducing spirits of Jezebel that has seduced my servants, the Lord said. ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய ஊழியக்காரர்களை வஞ்சிக்கும்படியாய் செய்த இசபேலுடைய வஞ்சிக்கிற ஆவிக்கு ஜாக்கிரதையாய் இரு. Now he did not give this warning message to the people of the world. Everything is fine. எல்லாமே நன்றாக இருக்கு. Everyone is anointed by the spirit of God. எல்லாமே தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. So we in this last days கடைசி காலத்தில் இருக்கிற நாம் we should not hesitate to talk about these. இவைகளை குறித்து பேச நாம் தயங்க கூடாது. The ministers in these last days இந்த கடைசி நாட்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள் the true servants of God in this day and time இந்த கடைசி காலத்தில் நேரத்திலும் இருக்கிற உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் they should not hesitate to warn the perverted spirit in the church of God working in the name of the church of God தேவனுடைய நாமத்தின் பெயரில் தேவனுடைய சபைக்குள்ளே கிரியை செய்கிற இந்த மாறுபட்ட ஆவியை குறித்து எச்சரிக்கை அவர்கள் தயங்க கூடாது. If we hesitate அப்படி தயங்கினால் that will lead us into deception அது நம்மை வஞ்சகத்துக்கு நேராய் வழிநடத்தும். It will lead a lot of people into deception அநேக ஜனத்தை வஞ்சிக்கிறதுக்கு கூட but the Lord has laid out plainly and clearly ஆண்டவர் இங்கே தெளிவாக விளக்கமாக அவர் கொடுத்திருக்கிறார் both in the shadows and in the reality எல்லாற்றிலும் சரி நிஜத்திலும் சரி there is a perverted spirit ஒரு மாறுபட்ட ஆவி trying to deceive the people of God தேவனுடைய ஜனத்தை வஞ்சிக்கும்படியாக there is a deceptive spirit ஒரு வஞ்சிக்கிற ஆவி உண்டு in the name of God தேவனுடைய பெயரிலே in the church of God தேவனுடைய சபையிலே that is trying to deceive the saints of God in these last days That is why it is very important that we make our calling and our election sure that we be aware of this fallacy that is going on. Praise the name of the living God. Verse number 14. Then the Lord said unto me, Jeremiah is basically a lamenting prophet. He has already written a big book called Lamentations. Now here he is saying, Lord, I am prophesying one thing, what you are telling me. I am warning the people. I am warning the people.
people about the dread that is going to come. அங்கே கடந்து போய் கொண்டிருக்கிற பயங்கரத்தை குறித்து நான் ஜனங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். I am warning them about the treachery that is in waiting. அங்கே வடந்து பறந்து கொண்டிருக்கிற துரோகம் என்ன நடக்க போதோ அதை பற்றி But here I see a group of people. ஆனா இங்கே ஒரு கூட்டம் ஜனோ. What are they saying? என்ன சொல்றாங்க? There will be no famine. பஞ்சமே வராது. There will be no sword. பட்டயமே வராது. There will be assured peace in this place. இந்த இடத்துல உறுதியான சமாதானம் இருக்கும். What is this, Lord? என்ன ஆண்டவரே? Their voice is more loud than mine. என்ன காட்டில அவங்க சத்தம் பெருசா இருக்கு. I know I am a true servant of God. எனக்கு தெரியும் நான் உண்மையிலே ஒரு ஊழியக்காரன். You chose me when I was in my mother's womb. நான் தாயின் கருவிலே இருக்கும்போது நீ எனக்கு Right from the time I was a little kid. நான் ஒரு சிறு பிள்ளையா இருந்தபோது I am carrying your word. அந்த வார்த்தையை நான் சுமந்து I am proclaiming your truth. சத்தியத்தை நான் அறிவித்து I am doing your work in your kingdom. உம்முடைய ராஜ்யத்திலே உம்முடைய கிரியை நான் செய்து வருகிறேன். These people, they were saying fancy things to overlap my voice that you are giving through me. They're saying there will be peace, there will be no sword, there will be no famine. நீ பட்டயத்தை காண மாட்டா, பஞ்சம் வராது, உறுதியான சமாதானம் உனக்கு இருக்கும் என்று என் சத்தத்தை காட்டிலும் அவர் But Lord, I see as your true prophet. நான் உம்மை என்னை உம்முடைய தீர்க்கதரிசியாக பார்க்கிறது. There is a danger in waiting. அங்க ஒரு ஆபத்து காத்து There is a treachery in waiting. அங்க ஒரு துரோகம் நடக்க There is a famine in waiting. There is a deception in waiting. There is sword in waiting. But Lord, what these people are doing. Then the Lord said unto him, These prophets, the prophets, they prophesy lies in my name. I sent them not. Neither have I commanded them. Neither spake unto them. They prophesy unto you a false vision. Everybody say false vision. And divination and a thing of naught and the deceit of their heart. They are deceiving people. ஜனத்தை வஞ்சிக்கிறார்கள். They are manifesting the deception of their hearts. அவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே வெளிப்படுத்துகிறார்கள். By saying fancy things. கவர்ச்சியான காரியத்தை சொல்லி. See, everybody likes positivity. எல்லாருக்குமே நேர்மறைனா ரொம்ப பிடிக்கும். Somebody says you will be good, they like to hear that. ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்க சொன்னா அது ரொம்ப விருப்பம். But our God. நம்முடைய தேவனோ. He is a good God. அவர் நல்ல தேவன். But he will warn us if evil is there. அங்கே நம்மகிட்ட தீமை இருந்ததுன்னா அவர் நம்ம எச்சரிப்பார். He will never call evil good or good evil. நன்மையே தீமையே தீமையே நன்மைனே ஒரு காலம். Our God is a God who calls good good and evil evil. தேவன் நன்மையே நன்மையாகவும் தீமையே தீமையாகவும் சொல்லக்கூடியவர். But here this false prophets. ஆனா இங்க கள்ளத்தீர்க்கதரிசிகள். Coming in the name of God. அவன் தேவனுடைய நாமத்தினால வருகிறான். Lying to people. ஜனங்களிடத்துல பொய்யே சொல்றான். Deceiving people. ஜனங்களை வஞ்சிக்கிறான். Not warning them about the evil. அந்த தீமையை குறித்து பொல்லாப்பை குறித்து எச்சரிக்கல. But lying to them there is no evil. அவன் என்ன சொல்றான் தீமையே இல்லன்றான். Verse number 15. Therefore thus saith the Lord concerning the prophets that prophesy in my name. நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி. யார் நாமத்துல சொல்றாங்க? இயேசு நாமத்தினால. அந்திகிறிஸ்து நாமத்துல இல்ல, பிசாசி நாமத்துல இல்ல, லூசிபரின் நாமத்துல இல்ல. They are not prophesying in Lucifer's name. They are not prophesying in devil's name. They are prophesying in God's name. But God says, I sent them not. Yet they say, sword and famine shall not be in this land. By sword and famine shall those prophets be consumed. இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தால பஞ்சத்தால சாவார்கள். These people are saying no sword, no famine, but these people are going to die because of that sword and famine. You wait and see. அவன் சொல்றது என்னதுன்னா பட்டயம் வராது, பஞ்சம் வராது, சமாதானம், ஆனா அவன் சாக போறது அந்த பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும். He says, Jeremiah, don't worry about the false ones. எனவே இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நீ கவலைப்படாதே. Don't worry about the fake ones. அந்த பொய்யானவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. Verse number 16 he says. And the people to whom they prophesy shall be cast out in the streets of Jerusalem because of the famine and the sword.
அவளிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமார்த்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். So the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், not only these prophets' end will be sad, அந்த பொய் தீர்க்க தரிசனம் சொன்ன அவர்களுடைய முடிவு மாத்திரம் வருத்தம், but all those who hearken to their false prophets, அந்த பொய்யான தீர்க்க தரிசிகளுக்கு செவி கொடுத்த எல்லாரும் their end will also be sad. அவர்களுடைய முடிவும் அவர்களை They shall also die with famine and with sword. And they shall have none to bury them, them their wives, nor their sons, nor their daughters, for I will pour their wickedness upon them. அவர்கள் அழிந்து அவர்கள் மனைவிகள் அவர் குமாரர் குமார்த்திகளும் அடக்கம் பண்ணுவர் இல்லாமல் கிடப்பார்கள் அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். So God was warning them about the false prophets in that day and time. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இருந்த ஜனங்களிடத்தில் ஆண்டவர் அந்த பொய்யான கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரித்து சொல்கிறார். Before our Lord Jesus warned us in the reality, நிஜத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிப்பதற்கு முன்பாக He warned the children of Israel in the shadows. Be careful about them. He is using the true prophet Jeremiah to warn the people about the false prophets. That's what the scripture says. Not my idea, not anyone's idea, but this is the warning of the scriptures that came from heaven. Verse number 17. That's why the Lord says, therefore thou, he is talking to Jeremiah, therefore thou shalt say this word unto them, unto the people. Verse number 17. Therefore thou shalt say this word unto them, let mine eyes run down with tears night and day, and let them not cease, for the virgin daughter of my people is broken with a great breach, with a very grievous blow. இந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்ல இந்த 18 வசனத்துல இறுதியில சொல்லிட்டு 17 வசனத்துல சொல்ல வேண்டியது சொல்றாரு. என் கண்களிலிருந்து இரவு பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனமாக என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறார். If I go forth, verse 18, into the field, then behold the slain with the sword, and if I enter into the city, then behold them that are sick with famine. Yea, both the prophet and the priest go about into a land that they know not. நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள், நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சத்தால் வருந்துகிறவர்கள், தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்தில் அலைகிறார்கள் என்னும் இந்த வார்த்தை அவர்களுக்கு சொல் என்றார். Verse number 19. Hast thou utterly rejected Judah? Hath thy soul loathed Zion? Why hast thou smitten us? And there is no healing for us. We look for peace and there is no good, and for the time of healing, and behold trouble. யூதாவை முற்றிலும் எரித்தீரோ? சியோன் உம்முடைய ஆத்மாவுக்கு அரோசிகமாயிற்றோ? நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்து? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. Verse number 20. This is what the true prophet speaks. இங்கே 20வது வசனம் தான் உண்மையான தீர்க்கதரிசி பேசுகிறார். He calls evil evil. அவன் தீமை தீமை என்று சொல்கிறார். He says, we acknowledge, O Lord, our wickedness and the iniquity of our fathers, for we have sinned against thee. கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். As they were in the time of being restored back to Zion, அவர்கள் சியோனுக்கு திரும்ப சீர்பொருந்த பண்ணி திரும்ப வருகிற அந்த காலத்துல, God wants to convict them they are wrong to be wrong. அவர்களுடைய தவறை தவறு என்று அவர்களுக்கு உறுதிப்படுத்தி தேவன் God wants them to agree that they are wrong is wrong. அவர்களுடைய தவறை தவறு என்று ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். He was rebuking the spirit of justification in them. அவர்களுக்குள்ளே இருக்கிறத நியாயப்படுத்துகிற ஆவியை அவர் கடிந்து கொண்டு சொல்கிறார். God was trying to bring them into conviction. ஆண்டவர் அவர்களை ஒரு மன திரும்புதலுக்குள்ளே உணர்வுக்குள்ளே கொண்டு வர. That's why the prophet says, we acknowledge, O God, our wickedness and the iniquity of our fathers, for we have sinned against thee. கர்த்தாவே, எங்கள் தீமையை
எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் உமக்கு விரோதமாய் Yes Lord though we physically came out of Babylon நாங்கள் சரீர பிரகாரமாக பாபிலோன் விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் In our mind there is still Babylonian captivity சிந்தையிலே இன்னும் பாபிலோனிய அடிமைத்தனம் உண்டு We still have the things of Babylon in our minds இன்னும் பாபிலோனிய காரியங்கள் எங்கள் சிந்தையில் இருக்கிறது We still hold on to the traditions of Babylon அந்த பாபிலோனிய பாரம்பரியங்களை நாங்கள் இன்னும் பிடித்துக்கொண்டிருக்கிறோம் We still hold on to the ungodly things that are not right அந்த சரியில்லாத தேவனற்ற காரியங்களை பாபிலோனிலிருந்து இன்னும் நாங்கள் பிடித்துக்கொண்டிருக்கிறோம் We still are holding on to things that are against what you say நீங்கள் சொல்கிற காரியத்துக்கு விரோதமாய் தவறானவைகளை நாங்கள் இன்னும் வைத்துக்கொண்டிருக்கிறோம் We have not come into total submission to you நாங்கள் முழுவதுமாய் எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிற ஒரு நிலைக்குள்ளே நாங்கள் வரவில்லை We are not submitting to you for what you say as it is நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் அவிதமாய் சரியான காரியங்களை செய்கிறவர்களாய் முழுவதுமாய் நாங்கள் We have still not submitted to you for everything you say நீ சொல்கிற எல்லாவற்றுக்கும் எங்களை முழுவதுமாய் நாங்கள் We acknowledge our wickedness. We acknowledge the iniquity of our fathers. We have sinned against thee. This is the voice of a true prophet. But what is the voice of the false prophet? Oh, no matter whatever is wrong. No matter wherever you have failed. Don't worry about it. Because there is grace. That's not the real grace. That is a grace that was fabricated by these people. Grace will take care. God will give you peace. No famine. No sword. You just be like how you are. Yes, grace of God will come to us and save us. Right in the place where we are as it is. Grace of God will accept us as we are. But it will never keep us as we are. கிருபை வேதத்தின்படியுள்ள உண்மையான கிருபை இயேசுப்பா கொடுக்கிற கிருபை நம்மள இருக்கிற வண்ணமா ஏத்துக்கும் ஆனா இருக்கிற வண்ணமாவே வச்சிருக்காது மாத்திரும் Praise the name of the living God. That's the difference between the false prophets and the true prophet. Even in these last days, the Lord gave His church the message of repentance. Praise the name of the living God. Repentance is just not for the people of the world. It is a message that has been given by God to His people, to His church in these last days. That's why time after time, messenger after message after message, the Lord said, repent. Says I, many as I love, I rebuke and chasten. Acknowledge your wrong to be wrong. Where you have faltered, though you are in the church, though you are spirit filled, when something that is not right is in your life, you have to say that it is wrong. ஒரு காரியத்தை ஒத்துக்காம மனம் திரும்பவே முடியாது. Without accepting the wrong to be wrong, we cannot repent. தவறே தவறு என்று ஒத்துக்கொள்ளாமல் நாம் அனந்திருமுதலை அடைய முடியாது there is an evil thought we have to accept that it is an evil thought நம்மிடத்திலே ஒரு தீமையான எண்ணம் இருக்கிறது என்றால் அது தீமை எண்ணம் எனக்கு we should not think it is okay அது வந்து இருக்கட்டும் பரவாயில்லை and human brother it may come it may go அது வரும் அது போகும் no it should not come அது வரக்கூடாது we have to ask God his grace for it ஆண்டவரிடத்திலே அவருக்காக அவருடைய கிருபை நாம கேட்கணும் praise the name of the living God grace not only forgives sin தேவனுடைய கிருபை பாவத்தை மாத்திரம் only removes sin but it plants the righteousness of God that is the true grace of God that is the grace Jesus Christ revealed to us that is the grace the scriptures are talking about praise the name of the living God any wrong any evil any compromise with the word any deviation from the word Anything against thus saith the Lord. We have to say, Lord, we acknowledge our wickedness. Whether it is in our heart,
அது வந்து whether it is my heart அது என்னுடைய இருதயத்தில் இருந்தா whether it is in my mind என்னுடைய சிந்தையில இருந்தா whether it is in my life என்னுடைய வாழ்க்கையில இருந்தா whether it is in my habit என்னுடைய பழக்கமா இருந்தா whether it is in my behavior என்னுடைய நடத்தையா whether it is in my character என்னுடைய குணமா இருந்தா I acknowledge my wickedness என்னுடைய பொல்லாப்பை நான் ஒத்துக்கொள்கிறேன் praise the name of the living god and the iniquity of our fathers நம்முடைய பிதாக்களுடைய அக்கிரமம் see he not only pleaded for himself he pleaded for his fathers avan tanakkaga maatramalla thanudaiya pidakkalukkagavum avan vendina because only the fathers have brought them and led them into the Babylonian captivity அந்த பிதாக்கள் தான் அவங்களை எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்து பாபிலோன்ல விட்டுட்டு போயிட்டாங்க that is the same problem with the church today இந்த நாளிலோ பிரச்சனை சபைக்குள்ள அதுதான் hey tradition brother அது பாரம்பரிய சகோதரனே we have been following this as a tradition for hundreds of years நாங்க ஒரு 100 வருஷமா பாரம்பரியமா இதையே நாங்க தொடர்ந்து this is the tradition of our denomination எங்களுடைய ஸ்தாபனத்தோட பாரம்பரியம் this is the creed of our church எங்களுடைய சபையோட கோட்பாடு இது but the lord says ஆண்டவர் சொல்றார் that is iniquity அது அக்கிரமங்க because they did that avanga adha senjanga because they started that ungodly practice andha devanatra karyate avargal palakkapadu because they started that ungodly compromise andha devanatra karyangaloda avargal ottu pora through the man made doctrines andha manushar erpaduthina through the man made fabrications andha manushar undakkina upadesha we don't need to follow that adhai nam pinpatra vendiya instead what do we have to do adukku badala nam seiya vendiyathu we have to plead for our wickedness nammude pollappukkai nam vendudal seiya vendum lord please forgive them andavare manni they didn't have the light that we have now namakku kudukra velichatha pole andha naalil avargalukku andha velicham we have sinned against them nam devanukku virodhamai paavam verse number 21 he says do not abhor us for thy name's sake do not disgrace the throne of thy glory remember break not thy covenant with us நம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும் உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதையும் எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும் verse number 22 22வது வசனம் now this is not the prayer of a sinner to repent and come into Christ இது ஒரு பாவி ஆண்டவரிடத்தில் பாவத்துக்காக மனந்திரும்பி ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்குள்ள வரதுக்கு ஒரு பாவி புலம்பற ஜெபம் இல்ல இது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனே ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற ஆளே பண்ற அறிக்கை Do not abhor us for thy name's sake do not disgrace the throne of thy glory remember break not thy covenant with us which means the covenant is already established அந்த உடன்படிக்கை ஏற்கனவே உண்டாயிற்று That's why he pleads Lord break not your covenant because of our fallacy. ஆண்டவரே நோக்கி கேக்குற ஆண்டவரே இந்த உடன்படிக்கை எனக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த உடன்படிக்கை அபத்தமாகாதபடி என்ன Have mercy on our wickedness. எங்களுடைய பொல்லாப்பிலிருந்து நீர் எங்களுக்கு கிருபையாயிரும். Iniquity of our fathers we acknowledge it. நாங்க அதை உங்களுக்கு அறிக்கையிடுகிறோம். We don't want to justify it. நாங்க அதை நியாயப்படுத்தல. We have sinned against thee. நாங்க உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். In verse number 22 says. 22வது வசனம் போகுது. Are there any among the vanities of the Gentiles that can cause rain பிரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ or can the heavens give showers இல்ல அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ art not thou he o lord our god therefore we will wait upon thee for thou has made all these things எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரே yes lord there will be peace for us ஆமாண்டவரே எங்களுக்காக சமாதானம் there is no sword for us எங்களுக்கு பட்டயம் இல்ல there is assured peace no famine for us எங்களுக்கு உறுதியான சமாதானம் இருக்குது பஞ்சம் கிடையாது provided if we repent நாங்க மனம் திரும்பினால் அவைகள் உண்டு praise the name of the living god so the false prophets எனவே கள்ளத்தீர்க்கதரிசிகள் they were functioning under the spirit of justification அவர்கள் தங்களை நியாயப்படுத்துகிற ஆவிகளை கொண்டு அவர்கள் கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் but the true prophets ஆனால் உண்மை தீர்க்கதரிசிகள் they are functioning under the spirit of repentance ஆனால் மனம் திரும்புதலின் ஆவியினாலே அவர்கள் கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் there are two spirits that are working in the church of god today தேவனுடைய சபைக்குள்ள இரண்டு விதமான ஆவிகள் இந்த நாட்களிலே கிரியை செய்கிறது one is the spirit of justification ஒன்று தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆவி justifying their wrongs அவருடைய தவறுகளை தாங்கள் justifying their wrong behaviors அவருடைய தவறான நடத்தையை தாங்கள் justifying their wrong understandings தவறான புரிந்துகொள்தலை நியாயப்படுத்துகிறது justifying their lifestyles அவருடைய வாழ்க்கை முறையை குறித்த தவறான ஒரு வாழ்க்கை முறையை குறித்த நியாயம் justifying their inward perversion அவர்கள் தங்களுடைய மாறுபட்ட காரியத்தை குறித்து உள்ளான மாறுபாட்டை குறித்த ஒரு நியாயப்படுத்துதல் justifying their outward lifestyles அவர்கள் வெளிப்புறமான வாழ்க்கை முறையை குறித்த ஒரு நியாயப்படுத்துதல் at the same time அதே நேரத்தில் genuine spirit of god தேவனுடைய உண்மையான ஆவி is functioning under the spirit of repentance அது மனம் திரும்புதல் ஆவி கீழாக கிரியை செய்கிறது agree
agree the wrong to be wrong. அவர்கள் தவறே தவறு என்று ஒத்துக்கொள்கிறார்கள். They are wrong, they acknowledge, yes Lord, I am wrong. அவர்கள் தவறு என்றால் ஆமாண்டவரே நாங்கள் தவறுகிறோம். If they have sinned, they accept that they have sinned against God. And they plead for God's mercy. And they say, Lord, don't abhor us. Don't break your covenant with us. Praise the name of the living God. These are the two spirits that are fighting against each other. இந்த இரண்டு விதமான ஆவிகள் இந்த நாளிலே ஒன்றுக்கொன்று விரோதமாய் போராடி functioning in God's name. ரெண்டுமே ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு கிரியை செய்யும். In the name of God. தேவனுடைய நாமத்திலே. True prophets are also prophesying in the name of God. தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். The fake ones are also prophesying in the name of God. போலி தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். What do we have to choose? நாம் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்வது? If we have made our calling and our election sure. நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கின்றோமா? The scripture says we shall never fall. நாம் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. Because we choose the genuine. ஏனென்றால் நாம் உண்மையுள்ள காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். We choose the genuine functioning of the spirit of Christ. அந்த கிறிஸ்துவினுடைய உண்மையான ஆவி கிரியை செய்கிற அந்த ஆவியை நாம் Because we are aware of the deception that is going on in these last days. இந்த கடைசி நாட்களிலே கடந்து போய் கொண்டிருக்கிற வஞ்சகத்தை குறித்த ஒரு விழிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. The spirit of Christ will never do even a little compromise. கிறிஸ்துவினுடைய ஆவி ஒரு காலம் கொஞ்சம் கூட உலகத்தின் காரியங்களோடு ஒத்து போகாது. It will not allow even a little. கொஞ்சம் கூட அது அனுமதிக்காது. It will always prick our heart. அது எப்போதும் இருதயத்தை குத்துகிறது. It will always say this is wrong, this is wrong, this is wrong. இது தவறு என்பதை குத்தி. Will never allow us to compromise. அது ஒரு காலம் அதோடு ஒத்து போக அனுமதிக்காது. Whereas the other spirit, ஆனா இன்னொரு ஆவி, that is also like a wolf in sheep's clothing, functioning in the name of God. ஆட்டு தோல போர்த்தின ஓநாய்கள் அது தேவனுடைய நாமத்தை கொண்டு கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஓகே, அது பரவாயில்லைங்க. It can also pull a few scriptures here and there to justify their point. தங்களுடைய காரியங்களை நியாயப்படுத்துவதற்கு வேத வசனங்களையே அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்துக்கிறது. In everything, எல்லாத்திலும், not only in doctrines like Trinity and so on and so forth. அந்த தத்துவ உபதேசத்துக்கு மட்டுமல்ல மற்ற எல்லா காரியங்களிலும். Jesus said, I and my Father are one. நானே என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். யார் சொன்னது? Jesus Christ who came into this world in flesh and blood. இயேசு மாம்சத்தில் வந்தபோது சொன்ன வார்த்தை அது. But someone said, ஆனா யாரோ ஒருத்தர், no, these are two distinct persons. ரெண்டு பேரும் ரெண்டு தனித்தனி ஆளு. What can we believe now? இப்போ எதை நாம விசுவாசிக்கிறது? I and my Father are one also in the name of God. அந்த நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவரும் ஆண்டவருடைய நாமத்தை two distinct persons, those are also being taught in the name of God. அந்த ரெண்டு தனித்தனி ஆள் என்று சொல்லுகிற பிதா வேற இயேசு வேற குமாரன் வேறன்னு சொல்றவனோ தேவனுடைய நாமத்தை. I'm just giving you a little example. நான் ஒரு உதாரணத்தோடு சொல்றேன். Like this fabricated false doctrine called Trinity that is ungodly and unbiblical. தேவன் தேவனற்ற தேவ வார்த்தை இல்லாத காரியங்களை மனுஷரா ஏற்படுத்தப்பட்ட இந்த உபதேசம் when it is trying to be justified அது நியாயப்படுத்த முயற்சி செய்யும் people pull out many scriptures from the bible ஜனங்க அநேக வேத வசனங்களை வேதத்திலிருந்து எடுக்கறாங்க they manipulate it அத அவங்க அப்படியே மாத்துறாங்க they add a little கொஞ்சம் சேர்த்துக்கறது they delete a little கொஞ்சம் எடுத்து they manipulate a little அப்புறம் கொஞ்சம் மாத்தி for what reason என்ன காரணத்துக்கு to justify what man made fabrication that they have done is right அவர்கள் ஏற்படுத்தின உபயோகப்படுத்தப்பட்ட அந்த உபதேசத்துக்கு ஆதரவாக நியாயப்படுத்த like this so many things are happening இப்படி अनेक காரியங்கள் உண்டு so many things about people's lifestyles ஜனங்களுடைய வாழ்க்கை முறையில अनेक காரியங்கள் oh you can you know dress like this நீ இந்த மாதிரி உடுப்பெல்லாம் உடுத்திக்கலாம் you know this is not a salvation issue brother இது வந்து இரட்சிப்பு சம்பந்தப்பட்ட காரியம் இல்லங்க you know I have heard people use this term called heaven and hell issue இது வந்து பரலோகம் நரகத்தை பத்தி சம்பந்தப்பட்ட காரியம் இல்ல They have divided the scripture into two. வேத வசனத்தை அவங்க ரெண்டா பகுத்துட்டாங்க. One thing is heaven and hell issue. ஒண்ணே பரலோகத்துக்கு நரகத்துக்குள்ளது. The next one is it is not heaven and hell issue. It is your option. அது இன்னொரு காரியம் வந்து உனக்கு நீயா தேர்ந்தெடுத்து கொள்ள. According to your opinion you can do. உன்னுடைய விருப்பத்தின்படி உன்னுடைய வாஞ்சையின்படி கொள்கையின்படி நீயா தேர்ந்தெடுத்து கொள்ள. The scriptures are plain and clear. ஆனா வேத வசனம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. The Holy Spirit that speaks to us. தேவ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் ஏற்படும்போது. He doesn't say this is what the bible say. I leave it to your option. இதுதான் வேதம் சொல்லுது.
இதை நான் உங்க இஷ்டத்துக்கு விட்டுறேன் நீ எது வேணாலும் அது திங்க் யூ ஃபாலோ நீ எதை யோசிக்கிறியோ அதையே நீ பின்பற்று இட்ஸ் நாட் டிசீவ் आवर செல்ஸ் பீப்பிள் ஆஃப் காட் see இப்படி நம்மை நாமே வஞ்சிக்க கூடாது God has said something he has said something தேவன் ஒரு காரியத்தை சொல்வானானால் அதுதான் தேவன் சொன்ன காரியம் yes we are living under the time of grace நாம் தேவ கிருபையின் காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் God doesn't strike us as he did during the days of the laws of Moses மோசேயின் காலத்திலே பிரமாணத்தின் காலத்திலே இருந்தது போல இந்த நாட்களிலே தேவனுடைய தண்டனை கிடையாது let us not deceive ourselves நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது let us not do despite unto the spirit of God's grace தேவனுடைய கிருபையை நாம் அவமதிக்க கூடாது கிருபையை நாம் போக்கடிக்க கூடாது this book is a heaven book இந்த புத்தகம் பரலோகத்தின் புத்தகம் people who are heaven bound அந்த பரலோகத்தோடு இணைக்கப்பட்டவர் அதற்கென்று அழைக்கப்பட்டவர் they stick to everything that God says இங்கே ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் அதோடு whatever God speaks to them தேவன் அவர்களிடத்தில் என்னெல்லாம் பேசுகிறார் whatever God reveals to them தேவன் அவர்களுக்கு என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறார் God has said plain and clear தேவன் எவைகளை தெளிவாக அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறார் that's final அதுதான் இறுதி that's why Elijah said How long will you halt between two opinions? See, we are living in days, even the Holy Spirit-filled believers also, they have their opinions. இந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல ஆவினால நிரப்பப்பட்ட பரிசுத்தவான்கள் கூட இரண்டு விதமான ஒபினியன்ல இருக்கிறாங்க what is your opinion about that இத குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன well what the bible says it's plain and clear yes வேதவசனம் தெளிவா சொல்லி முடிச்சிருச்சு இதுல வந்து இவங்க கேக்குறது உன்னுடைய அபிப்பிராயம் என்ன somebody asked me long before சிலர் ஒருத்தர் சில வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டாரு about this dressing way of dressing உடுப்பு உடுத்துகிற முறையை பற்றி and wearing this jewelry and everything aabharanangal anindu kolvadai patri says brother what is your opinion ungalaoda abhipraya enna sagodharane I don't have any opinion enakku na thani abhipraya but I know what the scripture says ana enakku theriyum veda vasanam enna solugiradhu because when the holy ghost convicts me yenendral indha veda parisutha aaviyanavar enakku theriyapaduthina he doesn't convict me according to my own opinion ennude abhipraayathin padiya adavar enakku kaattara but according to what he has said avar enna sonnara adai than avar enakku if God has said yes means it's yes ஆண்டவர் ஆம் என்று சொன்னா ஆம் தான் if he says no it means it's ஆண்டவர் இல்லனா இல்லதா no I don't claim to understand everything that God says ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் என்னுடைய அறிவுக்குள்ள நான் whatever he has made it plain and clear to us தெளிவா அவர் எனக்கு எதை வெளிப்படுத்தினாரோ அதை நான் we must be true to that அதுக்கு நான் உண்மையா இருக்கணும் if it is wrong we must say it is wrong தவறு என்றால் தவறு என்றதை ஒத்துக்கொள்ள வேண்டும் that's what the true spirit filled believers do உண்மையுள்ள ஆவியை ஆவினால நிரப்பப்பட்ட விசுவாசிகள் செய்கிற காரியம் same thing is happening in these last days இந்த கடைசி நாட்களில் இதே காரியம் that's what Jesus warned us about in Matthew chapter number 24 மத்தேயு 24:24 லே இயேசு இந்த காரியத்தை கொண்டு எச்சரிக்கிறார் what did he say in Matthew 24:24 மத்தேயு 24:24 லே என்ன சொல்கிறார் he said for there shall arise false Christs and false prophets and shall show great signs and wonders ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுமி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் two things false christ and false prophets கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் now look at the words very carefully அந்த வார்த்தையை கவனமா பாருங்க false christ கள்ள தீர்க்கதரிசி what does it mean when the scripture says false christ கள்ள கிறிஸ்துக்கள் என்ற வசனம் சொன்னா என்ன அர்த்தம் christ means the anointed கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் you know a lot of people think oh many will come in these last days and say I am Jesus Christ அநேகர் இந்த நாட்கள்ல கடைசி நாட்களில் நான் இயேசு கிறிஸ்து என்று சொல்வார்கள் if somebody comes in these last days and say I am Jesus Christ யாரா ஒருத்தர் வந்து இந்த கடைசி நாள்ல நான் இயேசு கிறிஸ்து என்று சொன்னானா even the person who do not know the lord he can you know give them answer and send them away ஆண்டவரை பத்தியே கொஞ்சம் கூட அறியாதவன் கூட அவனுக்கு பதில் சொல்லி அவன் அனுப்பிச்சு விட்டுமா ஐயோ நான் சரித்திரத்துல படிச்சிருக்கிறேன் அவர் என்னைக்கோ வந்துட்டு ஏதோ வந்தாராம் மறிச்சாராம் அடக்கம் பண்ணப்பட்டாராம் உயிர் தெரிந்தானா மேல போயிட்டாரா நீ நான் புதுசா வந்து இங்க கதை விட்டுனேன் தே வில் ஆஸ்க் ஹிம் பட் ஹியர் தி ஸ்கிரிப்சர்ஸ் ஹஸ் ஃபால்ஸ் கிறிஸ்ட் கள்ள கிறிஸ்துக்கள் Christ means the anointed. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் which means falsely anointed. பொய்யாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் போலி அபிஷேகம் கள்ள கிறிஸ்துனா அதுக்கு அர்த்தம் என்ன போலி இயேசு கிறிஸ்து இப்போ இங்கே மேடையிலே யாருன்னா வந்து நான் இயேசு கிறிஸ்துனா முதலே இறங்கி போயிடு ரெண்டே நிமிஷத்தில் ஓடி போயிடு தர்மடி தான் நம்மளே சொல்லிடுவோம் அதே இது ஒருத்தன் வந்து நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னா ஓ ஏதோ அபிஷேகம் இருக்குது போலுதுவா
அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ன பண்ணுறாரு? இஃப் சம்படி கம்ஸ் அண்ட் சேஸ் ஐ எம் ஜீசஸ் கிரைஸ்ட் வில் சென்ட் ஹிம் அவே, வி நோ ஹவ் டு டு இட். நாங்கள் ஒருத்தர் வந்து நான் இயேசு கிறிஸ்துன்னா அவரை நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் சொல்லுவோமா? But if somebody comes and says, I am anointed, he'll keep quiet. He is anointed. Let us keep quiet. But what are these people doing? இந்த ஜனங்க செய்தது என்ன? In the name of false anointing, அவங்க போலியான அந்த அபிஷேகத்தினால, they are showing many great signs and wonders. அவங்க பெரிய அடையாளங்களை அற்புதங்களை காண்பித்தாங்க. In the name of false anointing, அந்த போலியான அபிஷேகம், they are functioning as false prophets. அவங்க போலியான தீர்க்கதரிசிகளாக எழும்பினா, what is their motive? அவருடைய நோக்கம் என்ன? To deceive the very elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வஞ்சிக்கிற வேலையாவன மேல, when somebody is anointed of God, ஒரு தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றால், how can he have a motive to deceive people? எப்படி அவ ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவனை வஞ்சிக்க முடியும்? வஞ்சிக்கிறதுக்கு ஆண்டவர் எல்லாரையும் அபிஷேகம் பண்றாரு. சரியான அபிஷேகம் சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணும் நடத்தும்? The right anointing, the rightly anointed will lead us into all the truth. சரியான அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சரியான சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை, because it is the spirit of truth, it is the spirit of Christ. சத்திய ஆவி அது கிறிஸ்துவினுடைய ஆவி. But this is antichrist. இது வந்து அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி. A spirit that is working against Christ. அது கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய ஆவி. Giving false prophecies. அது கள்ளத்தீர்க்கதரிசனங்களை சொல்லுது. Showing great signs and wonders. பெரிய அடையாளங்களை, பெரிய அற்புதங்களை. சும்மா சின்ன சின்ன அற்புத அடையாளம் இல்ல, இது எப்படிங்க பெருசு பெருசா எல்லாமே? Everything is magnified. எல்லாமே வெளிப்பட தெரியும். Everything great, no little at all. அது கொஞ்சம் கூட சின்னதுல எல்லாம் பெரிது. So this word anointing, இந்த அபிஷேகம் என்கிற அந்த வார்த்தை, it is the most used and also abused word that is going on in the church of God today. இந்த நாளிலே தேவனுடைய சபையின் மத்தியிலே அபிஷேகம் என்ற அந்த வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது, தவறாக உபயோகப்படுத்தப்படுது. They call everything is anointing. எல்லாத்தையுமே அபிஷேகம் என்றவர்கள் anointing, anointing, anointing. அபிஷேகம், அபிஷேகம். Anointing come, anointing go. அபிஷேகம் வருது, அபிஷேகம் போகுது. If true anointing comes, ஒரு உண்மையான அபிஷேகம் வந்ததுனா, it will lead us into godliness. அது தேவனுக்குரிய காரியங்களுக்குள்ளே நம்மை வழிநடத்தும். But a lot of things in the name of anointing, ஆனா இந்த அபிஷேகம் என்கிற பெயரிலே அநேக காரியங்கள், and demonstrating ungodly things. தேவனற்ற காரியங்களை அது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. Those anointings are saying things that are against this word. எல்லாம் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த செய்கிற காரியங்கள் எல்லாம் in the name of anointing they are prophesying many things. அபிஷேகம் என்கிற பெயரிலே अनेक போலியான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். prophesying, தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நீங்க நல்லா கவனிங்க. If you look at the scriptures carefully, the Lord didn't say false prophecies, he said false prophets. கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டது, தீர்க்கதரிசனங்கள் சொல்லல. சரி, எப்படிங்க கள்ள தீர்க்கதரிசி நம்ம அடையாளம் கண்டது? சிலர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏங்க அவங்க எதனா சொல்லிட்டு அது நடக்கலைன்னா எதனாது? அவங்க யாரு? கள்ள தீர்க்கதரிசி. அவங்க சொன்னது நடந்துச்சுன்னா அவங்க யாரு? இஃப் சம்படி ப்ராஃபசைஸ் சம்திங் அண்ட் இட் ஹேப்பன்ஸ், இஸ் அ ட்ரூ ப்ராஃபட். ஒருத்தர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி அவர் சொன்னபடியே நடந்ததுன்னா அவர் உண்மையான தீர்க்கதரிசி என்று. இஃப் யூ சம் ஒன் ப்ராஃபசைஸ் சம்திங் அண்ட் இட் டசன்ட் ஹேப்பன், இஸ் அ ஃபால்ஸ் ப்ராஃபட். ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்லி அதன்படி நடக்காவிட்டால் அவர் போலியான தீர்க்கதரிசி. நோ, தேர் கேன் பி ப்ராஃபட்ஸ் தட் கேன் give prophecies that can come to pass. அப்படியே சிலர் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னாலும் அவங்க சொல்றபடி நடக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள். கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்ற சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும், நிறைவேறினாலும் கள்ள தீர்க்கதரிசி யார் தான்? சொல்ற ரைட்டா தப்பா? சரி, எப்படி அடையாளம் காண்றது? How can we identify them? அவர்களை எப்படி நாம் அடையாளம் காண்பது? Let us go to Matthew chapter number 7. மத்தேயு 7வது அதிகாரம். I believe Jesus gives an answer here. இங்க இயேசுபாதுக்கு பதில் சொல்றாங்க. Verse number 15. 15வது வசனம். Beware of false prophets which come to you in sheep's clothing but inwardly they are ravening wolves. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். How can we know them? அவர்களை எப்படி அறியுது?
verse number 16 says, ye shall know them by their fruits. You don't identify them by their prophecies, but you identify them by their fruits. Falsely anointed. So whenever we read false Christ, it means falsely anointed. Because nobody can dare come and say, I am Christ. But they are very comfortable in saying I am anointed. Okay, thank God you are anointed. But is it true anointing? Or is it false anointing? I am a prophet. See, I have said that on that day it came to pass. I have said this on this day it came to pass. But I want to know your fruits. Because it's the fruits which decides a false prophet and a true prophet. These are according to the words of Jesus Christ. And what do they do? They show great signs and wonders. False Christ, false prophets. The Bible doesn't say they will show false signs and wonders. But the scripture said they will show great signs and wonders. Yesappavae sollirukkaarunga maamsathula vandappa avarudaiya thiruvai malarndu sonna ponnana vaarthigal idu. Enna solraaru kallapoyilukku ellam vandha enna pandraanungala periya கல்ல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யல பெரிய false Christ, false prophets, but they are doing great signs and wonders. If you see that great sign and wonder, you just drop your jaw, open your mouth, and never know all the flies and mosquitoes are going in. பெரிய அடையாள அற்புதத்தை பார்த்தோன்னா வாய பொழந்து கொசு போற தெரியாம ஆன்னு பார்த்துட்டு உட்காந்துருவோம். அபிஷேகம் அதெல்லாம் என்னது அபிஷேகம் என்ன என்னது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் கள்ள கிறிஸ்துக்கள் நான் எல்லாரையும் சொல்லலை ஆனால் பைபிள் சொல்றத நான் சொல்லி தான் ஆகணும் வேதம் சொல்கிறத சொல்லி Praise the name of the living God. Great signs and wonders. Yes, God can also do great signs and wonders. Towards the end of this message, we will talk about what is the true great sign and wonder that God does. That is also in the Bible. வேதத்தில் இருக்கிறது தேவன் செய்த உண்மையான பெரிய அடையாளம் பெரிய அற்புதம் என்ன என்பதை செய்தி முடிவில் நம்ம பார்க்கலாம். These false prophets, false Christ are doing great signs and wonders to deceive the people. இந்த கள்ளக்கிறிஸ்துக்கள் இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் பெரிய அடையாளம் பெரிய அற்புதங்களை செய்வாங்க எதுக்குன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிறதுக்கு. நல்லா சொல்றங்க பிசாசி அற்புத அடையாளம் செய்ய முடியுமா முடியாதா? ஆத்தும ரட்சிப்பை தவிர எல்லாமே அவன் என்ன பண்ண முடியும்? Except the salvation of the souls, he can do many things. ஆத்மாவை ரட்சிப்பதை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் பிசாசானவனாலே செய்ய முடியும். When Aaron took the rod of Moses and laid it on the ground, அங்க ஆரோன் மோசேனுடைய கோலை எடுத்து தரையிலே போட்டபோது it turned into a serpent. அது ஒரு சர்ப்பமாக மாறினது. Then what did the Pharaoh and the officials do? அந்த பார்வோனோட மந்திரவாதிகள் வந்து என்ன செஞ்சாங்க? They called their own magicians and diviners and say, "Oh, we can also do this." நான் எங்களால இத செய்ய முடியும் என்று சொல்லி அவனுடைய ஆட்களும் வந்து செய்தாங்க. So the devil can do anything and everything just to impersonate what Christ Christ is doing in these last days. இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்து என்னவெல்லாம் செய்வாரோ அதுக்கு இணையாக அவனால எல்லா காரியமும் செய்ய முடியும். But he cannot deceive the people that are sealed by God. ஆண்டவராலே முத்திரிக்கப்பட்ட அவருடைய ஜனத்தை வஞ்சிக்க அவனால் No matter how great signs and wonders he shows. அவர் எவ்வளவு பெரிதான அற்புதங்களை அடையாளங்களை அவன் செய்தாலும் சரி The devil can be easily exposed to the ones that are the elect of God. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு பிசாசனுடைய காரியம் இன்னது என்பது அவன் தன்னை தானே Because they are aware of the deception. ஏனென்றால் அந்த வஞ்சகத்தை குறித்த ஒரு விழிப்புள்ளவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் Praise the name of the living God. Mark chapter number 13. Mark 13th adhigaram. Verse number 22. It says, For false Christ and false prophets shall rise and shall show signs and wonders to seduce, if it were possible, even the elect.
ஏனெனில் கள்ளக்கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழுமி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். The word deceive was used in Matthew 24. மத்தேயு 24ல அந்த வஞ்சனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வஞ்சித்தல் என்கிற வார்த்தை மத்தேயு 24ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. But in Mark 13 ஆனா மார்க் 13வது அதிகாரத்தில் Jesus used the word seduce. அங்க என்னது மயக்கறது seducing. ஆஸ்பத்திரியில சமயத்தில் என்ன போடுவாங்க? நல்லா பேசிட்டே இருப்பாங்க, வந்து நர்ஸ் குத்திடுவேன், அவ்வளோதான். வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. பட் தே ஹவ் லாஸ்ட் தேர் கான்ஷியஸ்னஸ். அவர்கள் தங்கள் நினைவை இழந்து விடுவார். பட் ஸ்பிரிச்சுவலி ஹியர் தி ஃபால்ஸ் கிரைஸ்ட் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் இந்த கள்ளக்கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் when they show signs and wonders அவர்கள் பெரிய அடையாளங்களை அற்புதங்களை காண்பிக்கும் போது they try to seduce the people. அவங்க ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாய் செய்வார்கள். And they are successful in seducing everybody except the elect of God. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனை தவிர மற்ற எல்லாரையும் அவங்க வஞ்சனைக்குள்ளே கொண்டு போவார். Praise the name of the living God. That's why it is very important. The scripture says make your calling and your election sure. வேதவசனம் சொல்கிறது உங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி. Because if you do these things you shall never fall. இவைகளின்படி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆண்டவர் கேரண்டி கொடுக்கிறார். என்னது? நீ ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாரா? இடற மாட்டேன்றாரு. என்ன பண்ணனும் அதுக்கு? You make your calling and your election sure. Then the Lord, God says you make your calling and your election sure. Then he gives a guarantee you shall never fall. Praise the name of the living God. Jeremiah chapter number 5 and verse number 31. Here the scripture says the prophets prophesy falsely. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். And the priests bear rule by their means. ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இது எப்படி இருக்கு பாருங்க. The prophets prophesy falsely and the priests they bear rule by their means. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். And my people love to have it so. இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றான். ஆசாரியர்கள் அதை வச்சுக்கிட்டு ஆளுக பண்ணுறான் ஜனங்களை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் ஜனங்கள் அதை தான் விரும்புதுன்றார். And what will he do in the end thereof? ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? அங்கே ஒரு க்வெஸ்டின் மார்க்கும் போட்டார் ஆண்டவர். பாருங்க பிரதர், என் ஜனங்கள்னு பைபிளில் சொல்லியிருக்கு. இப்போ நடக்கிற வஞ்சனை எல்லாம் இருக்கிறது இருக்கிறது தான், இல்லை முடிவு என்னவாக இருக்கும்? க்வெஸ்டின் மார்க். Yes, God says, my people love to have those false prophecies and the priests ruling by those false prophecies. அந்த கள்ளத்தீர்க்கதரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசனமும் ஆசாரியர்கள் ஆளுகிற முறையும் ஜனத்துக்கு பிரியமாக. Yes, my people love to have it, but what will be their end? ஜனத்துக்கு அது பிரியமாக இருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்? God has already warned us. தேவன் ஏற்கனவே எச்சரித்து விட்டார். So what is the basis of this deception? இந்த வஞ்சகத்துக்குரிய அடிப்படையான காரியம் என்ன? Why the devil is very successful in deceiving most of the people? பிசாசு அநேக பேரை வஞ்சிக்கிறதுல வெற்றி அடைகிறான். Jesus said many are called but few are chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். And as the enemy is parallelly running this anti genuine spirit, அந்த பிசாசானவனும் அந்த எதிராளியாகிய அந்த உண்மையுள்ள ஆவியோடு கூட எதிர்த்து அவன் போராடி போலியான ஆவி, ஆன்டி ஜெனுவின் போலி, இட்ஸ் எ ஃபேக் ஸ்பிரிட். அவன் போலியான ஆவியோடு அவன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். He is successful in deceiving and seducing most of the people who are not the elect of God, who are called but are not chosen. அவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கிற அநேகம் பேரை அவன் வஞ்சித்த நிலையிலே அவன் இருக்கிறான், வஞ்சிக்கிற நிலையில இருக்கிறான். Who is successful in deceiving all that have made their calling sure but not their election sure. அவர்கள் எல்லாம் தங்களோட அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக, ஆனால் தெரிந்து கொள்ளுதலில் உறுதியாக இல்லாததுனால. அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதி செய்து கொள்றவங்கள ஈஸியாக ஏமாத்திடுறான். தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்ன பண்ண முடியல? ஏமாத்த முடியல.
முடியல. What is the basis of this deception? இந்த வஞ்சகத்துக்குரிய அடிப்படை என்ன? For that also we need to go back to the Old Testament and see the shadows. அதுக்கும் நம்ம பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டத்தில் என்ன இருக்குதோ அதுக்கு தான் போகணும். We need to look at what was the foundation for these people of God to be deceived into the Babylonian captivity. இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்துக்குள்ளாகுவதற்கான காரணம் என்னவாக இருந்தது? One of the basis is, one of the very main basis for their Babylonian deception is, Babylonia adimettana vanjagathukku adipadiyana kaaranam enna vendal gifts varangal ellam solunga varangal gift played a very important role in Babylonian captivity when you look at the shadows of the Old Testament and palaiya paattu nilalaattathile na paarkumbodhu varangal kiriye seigira andha kaaranathai na paarkum in the Babylonian captivity in the Babylonian deception there is a strong connection between the gifts God gave to his people and the deception that they went through in the Old Testament palaiya paattile israel janangal indha babylonia adimethanathile அவர்கள் விழுந்து போனதற்கு அடிப்படை காரணம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் ஆகும் They did the mistake of magnifying the gifts that God gave them and not the God and not magnifying the God that gave the gifts. அந்த தேவன் கொடுத்த வரங்கள் மூலமாய் தேவனை அவர்கள் மேன்மைப்படுத்துவதற்கு பதிலாக தேவன் கொடுத்த நன்மைகளை அவங்க என்ன பண்ணாங்க? They were magnifying the gifts that God gave them instead of magnifying God. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தேவனுடைய வரங்களை அவர்கள் They were focusing on the gifts that God gave them instead of focusing on God himself. தேவன் மீது வைக்க வேண்டிய கவனத்தை தேவன் கொடுத்த வரங்களின் மீது அவர்கள் கவனம் வைத்தார். Let's go to the book of Isaiah. ஏசாயா திருப்பதர்சன புத்தகத்துக்கு போவோம். And these are the days of Hezekiah. இது எசேக்கியேலுடைய எசேக்கியா ராஜா காலத்தில் And it also happened in the days of other kings too. மற்ற ராஜாக்களுடைய காலத்தில் நடந்தவைகள். But for the sake of time we will read few scriptures that is pertaining to the rulership of the time during the days of Hezekiah and move on just to understand the connection between gifts and deception in the shadows of the Old Testament இந்த பழைய ஏற்பாட்டு நிழலாட்டத்திலே வரங்களுக்கும் வஞ்சகத்துக்கும் எப்படி சம்பந்தம் வந்ததுங்கறத எசேக்கியா ராஜா ஆண்ட காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த ராஜாக்கள் சில வசனங்களை நாம் அறிந்து கொள்வோம் Isaiah 39:2 And Hezekiah was glad of them and showed them the house of his precious things, the silver and the gold and the spices and the precious ointment and all the house of his armor and all that was found in his treasures. There was nothing in his house nor in all his dominion that Hezekiah showed them not. எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான் எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை Now he was not showing them to his brothers and sisters அவன் தன்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு காட்டல He was showing all the precious things to the heathens அந்த பிரஜாதிகளாகிய அஞ்ஞானிகளாகிய அந்த ராஜாக்களுக்கு எல்லாவற்றையும் தன்னை கொடுக்கப்பட்ட எல்லா மேன்மையும் காண்பிக்கிறான் Verse number 1 if you read ஒன்னாவது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா At that time Merodach-Baladan, the son of Baladan, king of Babylon, sent letters and a present to Hezekiah, for he had heard that he had been sick and was recovered. அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய மொரதாக் பலதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்துக்கு திரு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினார் The king of Babylon, he is sending deceitfully Letters of goodwill to inquire about the health of, you know, Hezekiah, the king of Judah. Yuda Raja vage Ezekiah avanudaiya aarokyathai visarikkumbadiyaga vanjagamaga avan ange vegumanangalai anuppinan Babylon Raja vage Baladan. So here you see a spirit of stealth, deception here. Inge oru vanjagam undagiradha paaka mudiyum. He is coming as a friend, but inwardly he is carrying the enmity. அவன் வெளிப்புறத்திலே சிநேகிதன போலவும் தன் உள்ளத்திலே அவன் பகையை வைத்துக் கொண்டு உள்ள வந்தான் யார் வந்தா யார் அனுப்பினாலு யார் அனுப்பினாலு பாபிலோன் ராஜா பாபிலோன் ராஜா யார பார்க்க எசேக்கியாவை பார்க்க அவனை கூட்டிட்டு போய் அவனை வாசல்லே லெட்டரை வாங்கிட்டு
டீயும் மேரி பிஸ்கட்டும் கொடுத்து என்ன பண்ணிருக்கணும்? நம்ம டைம்ல சொல்லணும்னா வாசல்லே வாங்கிட்டு பச்சை தண்ணி கொடுத்து என்ன பண்ணிருக்கணும்? தெரியும் பார்க்காம ஓடுன்னு அனுப்பிச்சிருக்கணும். Instead of getting that letter of goodwill and sending him by giving him a glass of water, what is Hezekiah doing? He is taking him into his house. Hezekiah avan kondu vanda andha nirvathai vaangi kondu avanukku thanni kodutha anupamal avan thannoda pokkishasala ellavathiyum kaanvithaan. House of his precious things. Avanudaiya veettilulla vilaiyirundha porulgal. Whatever it is in the palace. Andha aranmanaiyila ennalla irundhuchu. Ivanga thaatha avanga appa vaangi kodutara adala. Did Hezekiah's father and grandfather get all these gold, silver, spices and so on? No, it is a treasure that God gave his people. Whatever treasure that was found in the palace of the king was given by the Almighty God. அந்த ராஜாவுடைய அரண்மனை சாலையில இருந்த பொக்கிஷம் அனைத்தும் சர்வவல்லமுள்ள தேவனாலே கொடுக்கப்பட்டது. He showed everything. எல்லாவற்றையும் காண்பித்தார். Silver, gold, spices, precious ointment. வெள்ளி, பொன்னு, கந்தவர்க்கம், நல்ல பரிமள தைலம். All the house of his armor and all that was found in his treasures. ஆயுத சாலையில இருக்கிற அனைத்தையும் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு. ஏங்க military secret கூட உடல. ஒரு ஏ நட்பு நாடு வந்தால் கூட யாரும் கூட்டு போய் என்ன பண்ண மாட்டாங்க. ஆ பாருங்க, நான் இந்த பீரங்கி வச்சுருக்கேன், இந்த அந்த ஃபைட்டர் ஃப்ளைட்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் போய் காட்டுவாங்க. அவருக்கு நல்லா ஒரு சிவப்பு, அது என்ன சொல்லுவாங்க, கார்பெட்டு, ரெட் கார்பெட் போட்டு அவருக்கு மரியாதைலாம் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க. ஆ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு, அடுத்து என்ன பண்ணு, ஃப்ளைட் ஏறி. வாட் இஸ் ஹி டூயிங்? இவன் செய்தது என்ன? He's taking and showing him all the treasures that God has given. ஆண்டவர் கொடுத்த எல்லா பொக்கிஷத்தையும் அவனுக்கு காண்பித்து கொடு. To the level the scripture says there was nothing in his house nor in all his dominion that Hezekiah showed them not. அங்க எசேக்கியா அவன் செய்த கடைசி வரைக்கும் அவன் செய்த காரியம் தன் அரண்மனையில ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத ஒரு பொருள் கூட கிடையாது. Verse number 4. நான்காம் வசனம். Then said he, what have they seen in thine house? The Lord asked, and Hezekiah answered, All that is in my house have they seen. There is nothing among my treasures that I have not showed them. ஆண்டவர் எசேக்கியா பத்தி கேட்டாரு, அப்பொழுது உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். இங்கே தான் இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கான ரொம்ப விரைவாக அந்த அடிமைத்தனத்துக்கு போகிறதுக்குரிய வேலையை என்ன இங்கே தான் நடக்குது. And the Lord sent his prophet Isaiah and said, What is that you have done? Yesaya thirkadarshi anupi Hezekiah taandor ketta nee enna pa senjittirukra evlo neram onoda. Said I showed all the treasures, all the gifts that God gave me. Adukku avan sonna badhil en veettilulla ella pokkishathiyum naan kaanvitha na kaanviyadhu onnume kedaiyadhu. Because of that what happened? Adhu nimithamai nadandhadhu enna? Let's go to 2 Kings chapter number 18. Rendu rajakkal 18th adhigarathukku. Beginning from verse number 14. Na 14th vasanathil irundhu. And Hezekiah king of Judah sent to the king of Assyria to Lachish saying, I have offended, return from me, that which thou puttest on me will I bear. And the king of Assyria appointed unto Hezekiah, king of Judah, 300 talents of silver and 30 talents of gold. 14. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசிரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசிரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாளந்து வெள்ளியையும் 30 தாளந்து பொன்னையும் சுமத்தினார். See, first he showed the treasures, the gifts that God gave him for the people that came from Babylon. பாபிலோனிலிருந்து வந்த தேவனுடைய ஜனங்களுக்காக எசேக்கியா ராஜாவினிடத்தில் தேவன் தமது பொக்கிஷத்தையும் வரங்களையும் மேன்மை எல்லாவற்றையும் கொடுத்தார். Now here he is talking about a deal to surrender some of the treasures that God gave them to another enemy king, the king of Assyria. அந்த அசிரிய ராஜாவுக்கு இன்னொரு எதிராளி ராஜா, அவனுக்கு வந்து இந்த பொக்கிஷத்தை கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு அவன் சம்மந்தம் தெரிவித்தான். And in verse number 15 the scripture says, and Hezekiah gave him
all the silver that was found in the house of the Lord and in the treasures of the king's house. அதனால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். முதல்ல காட்டினா அடுத்து என்ன பண்ணான்? கொடுத்தான். First he showed him. Next he surrendered to him. இரண்டாவது எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்க. God gave gifts to his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வரங்களை கொடுத்திருந்தார். Gifts in his treasure. தம்முடைய பொக்கிஷங்களை அவர் கொடுத்திருந்தார். Gifts in his house, gifts in his king's palace. தன்னுடைய அரண்மனைக்கு அவர் கொடுத்திருந்தார். For his people. தம்முடைய ஜனத்துக்கு. But what happened? நான் நடந்தது என்ன? Hezekiah showed them to the enemy and sold them to the enemy. Surrendered to the enemy. முதல்ல பாபிலோன் ராஜாவுக்கு அதெல்லாவற்றையும் காண்பித்தான். இரண்டாவது அசீரியா ராஜாவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். வெர்ஸ் நம்பர் 18 18வது வசனம். And Jehoash king of Judah took all the this is another king all the hallowed things that Jehoshaphat and Jehoram and Ahaziah his fathers kings of Judah had dedicated his own hallowed things and all the gold that was found in the treasures of the house of the Lord and in the king's house and sent it to Hazael king of Syria and he went away from Jerusalem. 18 ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்பனா என்னும் சம்பரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவரிடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கை அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவான உழைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமை உண்டு. ரெண்டு ராஜாக்கள் 12:18 கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து whatever gifts that God has given them they took everything தேவன் அவர்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலுக்கு அனுப்பினான். அப்பொழுது அவன் எருசலேமை விட்டு திரும்பி போனான். See when these people when the people of God lost all of their treasures தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இழந்தார்கள். Finally they had to lose themselves கடைசியாக தங்களையுமே அவர்கள் இழந்தார்கள். Because they sold or they surrendered the gifts that God gave them தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த விலை மதிப்புள்ள பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு அவர்கள் விட்டு கொடுத்ததுனாலே became powerless அவர்களுக்கு அதிகாரம் இல்லாம வல்லமை their value was degraded அவர்களுடைய மதிப்பானது குறைவாகப்பட்டது. அவங்களுடைய வெகுமதி எடுத்த உடனே அந்த ஜனங்களுடைய மதிப்பு என்ன போயிடுச்சு? போயிடுச்சு. அடுத்து என்ன ஆயிட்டாங்க? ஜனங்களையும் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் கொடுத்த காரியங்களை மாத்திரம் சுரண்டி எடுக்கல, இவங்களா கொடுத்துட்டாங்க அது வேற விஷயம். இவங்களா கொடுத்ததுனால அடுத்து இவங்களே என்ன ஆயிட்டாங்க? அடிமையா போயிட்டாங்க. These people gave all the treasures that God gave to them to their enemies. இந்த ஜனங்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த எல்லா பொக்கிஷங்களையும் தங்கள் எதிராளிகளுக்கு அவர்கள் கொடுத்தார். And this act led them to a point that they themselves went as slaves. இவர்கள் செய்த இந்த செயலின் முடிவு ஒரு நேரம் வந்தபோது இவர்களே அடிமைகளாகப்பட்டார்கள். That's why God says deliver yourself O Zion. அதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், சியோனே நீயே You went into captivity by yourselves. நீயே உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக நீ கடந்து போனாய். That is why I am telling you you deliver yourself adhala na ipo unakku solra neeye unnai viduvi you know who your god is devan yaar endu unakku nandaga you know who you people are nee eppadi patta janam endu unakku you people are covenant people udanpadikkin janangal because you bear the seal of circumcision in your body endral ungal sarirathila virthasarathina adayalathai neengal petta that is why you deliver yourself adhala neengale ungalai viduvithu see this is the same problem that is happening in the days and times in which we are living நேரத்தில் புதிய
gifts. இந்த வஞ்சகத்துக்குரிய அடிப்படையான காரணம் அந்த வரங்கள் தான். It may not be entirely natural gifts. அது முழுசுமா இயற்கையான வந்து பொருட்களாக அல்ல. But it is spiritual gifts. இது வந்து ஆவிக்குரிய வரங்கள். That is why false prophets are coming. அதனால தான் கள்ள தீர்க்கதரிசிகள். Because prophesying is a gift. அவர்கள் வந்து என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுதல் ஒரு வரம். That's why falsely anointed are coming. அதனால தான் பொய்யாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Why? Because anointing is a gift. ஏனென்றால் அபிஷேகமும் அது ஒரு வரம். In Matthew 7:15, our Lord Jesus said, "Beware of false prophets which come to you in sheep's clothing." But inwardly they are ravening wolves. Verse number 16 says, "I have an indication to identify them. You shall know them by their fruits. Do men gather grapes of thorns or figs of thistles?" Verse 17, "Even so every good tree that bringeth forth good fruit, but a corrupt tree bringeth forth evil fruit." A good tree cannot bring forth evil fruit, neither can a corrupt tree bring forth good fruit. Verse number 19 says, "Every tree that bringeth not forth good fruit is hewn down and cast into the fire. Wherefore by their fruits you shall know them." அவர்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள். Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven. அந்நாளிலே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. But he that doeth the will of my Father which is in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். Then in verse number 22, 22வது வசனம் comes gifts excuse. எனவே அங்க வந்து வரங்கள் கூடிய காரியங்களை many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in that name? Prophesied in your name. And in your name have cast out devils. And in your name have done many wonderful works. Remember what Jesus told? Great signs and wonders. False Christ, false prophet, great signs and wonders. On the day of judgment, they are listing down the gifts, thinking that they will be accepted by the Lord. Have you not prophesied in your name? Cast out devils in your name? Done many wonderful works in your name? But what did the Lord say? Depart from me, ye that work iniquity, I never knew you. I never knew you. From before the foundations of the world, even now and forever, the Lord said, I never knew you. But what did they do? Prophesied in his name. God did not say, you gave false prophecy. God said, I gave you my gift. You know, some people, they have gift and they think if they have the gift, they have the person that gave the gift. No, that is different. We need to distinguish between the gifts and the giver of the gifts. The true anointed will never magnify the gift, but it will magnify the God of the gifts. There's a difference between magnifying the gifts and magnifying the giver of the gifts, the Almighty God. Praise the name of the living God. When someone magnifies God, how can we identify? He will magnify his word. Because God is word and word is God. My brothers and sisters in Christ, no, it doesn't matter who we are or what we are. If we have to stay in the sight of the truth, you look for where God
God is magnified. Because where God is magnified, His word will be magnified. The truth will be magnified. The truth will be exalted. Because the more and more the word of God is magnified. That's the place where God will be magnified. That is the genuine indication of the presence of God. Yes, in that place, God's genuine sign and genuine wonder, it will take place among His people. Praise the name of the living God. After the Lord told, depart from me that work iniquity, He continued to speak and said what He said in verse 24 and on. Therefore, whosoever heareth these sayings of mine, the word of God, and doeth them, I will liken unto him a wise man which built his house upon a rock. My prime focus is not how good you prophesied. That's not my focus as how good you kicked out the devils in my name. I don't focus on how good you did many wonderful works. But my primary focus is on whether you have heard these sayings of mine and doeth them or live according to them. I will liken him unto a wise man which built his house upon a rock. Only that man can stand. Verse number 25, he said, the rain descended and the floods came and the winds blew and beat upon that house and it fell not, for it was founded upon a rock. பெருமழை சொரிந்து பெருவெள்ள வந்து காற்று அந்த வீட்டின் மேல் மோதியோ அந்த வீடு நிலைத்து நின்றது. Verse number 26. But whosoever heareth these sayings of mine and doeth them not. See, both heard. But one did, the other did not. The true ones did, but the untrue, the false, the fake did not do. Scripture says, he shall be like an unto a foolish man which built his house upon a sand, and the rain descended and the floods came and the winds blew and beat upon the house and it fell, and great was the fall of it. In the last days and times in which we are living, as the Lord is calling out the virgin bride of Zion not to partake in any fornication of Babylon. அந்த பாபிலோனுடைய வேசித்தனத்துக்குள்ள எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் அவள் கற்புள்ள கனியாய் அவளை விட்டு வெளியே வர. He is warning the people about the deception of the gifts. அந்த வரங்களை குறித்த ஒரு வஞ்சகத்திலே எச்சரிக்கை. Be careful about the false prophets and the false Christ and the false anointed. அந்த கள்ளத்தரசிகளும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து ஜாக்கிரதையாய். Those who show the many great signs and wonders. அவர்கள் பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள். You look for the truth. நீங்க God's chosen people look for what He says and commits their life to do them and live according to it. Gifts are no absolute proof that God is with us. That's what the Bible says. This is not my fabrication. This is the warning that the Lord gives through His word. As people were deceived because of the gifts and the shadows, so all the people now are getting deceived by the gifts. But the genuine people of God who bear the seal of the Holy Ghost, who have the spirit of the Son in them, those who have been chosen from before the foundation of the world, they will not be deceived. They look for the truth. They look for where God is magnified.
சொல்லுகிறவர் where his word is preached in all totality ஆத்தருடைய வார்த்தை முழுமையும் அப்படியாக சொல்லப்படுகிற இடம் எங்கே where the word is believed in all totality முழுமையாக வார்த்தை விசுவாசிக்கிற இடம் where the word is put into practice in all totality முழுமையாக வார்த்தையை அனுபவிக்கிற இடம் there is where God is அங்கே தான் தேவன் இருக்கிறார் and even gifts manifest there அந்த இடத்திலும் தேவனுடைய வரம் கிரியை செய்யக்கூடிய people who see those gifts will not be deceived அப்படிப்பட்ட வரங்களை பார்க்கிற ஜனங்கள் ஒரு காலம் that's how the gifts were exercised in the early church இந்த ஆரம்ப கால சபையிலே வரங்களானது அப்படியாக தான் கிரியை செய்தது in acts chapter number 2 and verse number 42 அப்போஸ்தலர்கள் 2:42 the scripture says வேதவசனம் சொல்கிறது and they continued steadfastly in the apostles doctrine and fellowship in breaking up bread and in prayers அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் விற்றதிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியா தரித்திருந்தார்கள் what did the apostles do அப்போஸ்தலர் செய்தது என்ன what was their primary focus அவருடைய முன்னந்தனமான கவனம் எதில இருந்தது what they held it dear to their heart இருதயத்துக்கு நேரா அவர்கள் பிடித்துக்கொண்டிருந்த காரியம் என்ன continued signs and wonders அவர்கள் அடையாளத்தை அற்புதத்தை no they continued steadfastly in apostles doctrine அப்போஸ்தலருடைய உபதேசத்தில உறுதியா இருந்தாங்க they continued steadfastly உறுதியாய் தரித்திருந்தார்கள் உறுதியாய் தரித்திருக்கிறது வேற ஏதோ சும்மா அப்போஸ்தலர் உபதேசம்ன்றது வேற சும்மா பேச்சளவுல பேசிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது இல்ல they continued steadfastly which means apdiyanda they not only preached it avargal prasangithathu mathramalla but they lived it adumadiyai vaalndargal praise the name of the living god they practiced it avargal thangal adu anubhavam in apostles doctrine apostles upadesam in fellowship ainyoni aikyathila in breaking of bread appam mikkudilla and in prayers adu mathramalla jabam pannudilla then what happened adumbinba enna nadakkudhu in verse number 43 the scripture says 43rd vasanam solugiradhu Fear came upon every soul. ஒவ்வொரு ஆத்மாவிலே ஆவியானவர் And many signs and wonders were done by the apostles. அற்புதங்கள் அடையாளங்கள் அப்போஸ்தலர்களால் செய்யப்பட்டது. This is the genuine sign and wonder. உண்மையான அடையாள அற்புதத்துக்குரிய காரியம். When what should be our primary focus is our primary focus. நம்முடைய முதன்மையான கவனம் எதிலே இருக்கணுமோ அங்கே இருக்கப்பட வேண்டும். Then what will follow through will follow through. அப்பொழுது நாம் எதெல்லாம் பின்பற்றி வருமோ அதெல்லாம் வரும். Gifts are not the primary focus for the elect of God. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தேவன் கொடுத்த வரங்களிலே கவனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. The scripture says they showed great signs and wonders அவர்கள் अनेक அற்புதங்களை அடையாளங்களை காண்பித்தாங்க which means அப்படினா their focus was signs and wonders அவர்கள் தங்களோட கவனத்தை எல்லாம் அந்த அடையாள அற்புதத்தை but the genuine anointing says ஆனா உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்டவர் their primary focus is அவர்களுடைய முதன்மையான கவனம் எதில இருந்தது continuing steadfastly in apostles doctrine அப்போஸ்தலர்கள் உபதேசத்தில் உறுதியா தரித்திருந்தார்கள் fellowship அன்யோன்யத்தில் உறுதியா தரித்திருந்தார்கள் breaking of bread அப்பம் விற்றதில் உறுதியா தரித்திருந்தார்கள் ஜெபத்தில் உறுதியா தரித்திருந்தார்கள் steadfastly எனவே அதிலே நாம் உறுதியாய் தரித்திருக்கிறோம் this is where we need to focus இங்க தான் நம்முடைய கவனத்தை வைக்கணும் many times we think oh why we are not seeing like you know the things that we are seeing in other places நம்முடைய அங்கெல்லாம் பார்க்கற மாதிரி ஏன் நம்ம இடத்துல எல்லாம் நம்ம அத காண முடியல instead of putting our mind like that அப்படியே நாம நினைக்கிறத காட்டு we have to make our prime focus நம்முடைய முதன்மையான கவனத்தை we have to recalibrate our prime focus in continuing steadfastly in apostles doctrine அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்கிற அந்த கவனத்தை நமக்கு கொண்டு வரணும் fellowship breaking of bread and prayers அன்னியத்துல அப்பமிக்கதுல ஜெபம் பண்ணதுல உறுதியாய் then the fear will come upon every soul எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று and many wonders and signs will be done அப்போஸ்தலர்களாலே अनेक அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது praise the name of the living god this is the genuine anointing of god இதுதான் தேவனுடைய உண்மையான this is how the genuine gift operate among his elect in his last days தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு மத்தியிலே அவருடைய வரங்கள் கிரியை செய்கிறது oh my brothers and sisters in christ let us not be deceived in these last days கடைசி நாட்களிலே நாம் வஞ்சிக்கப்பட்டு போக you are not bearing the seal of the beast you are bearing the seal of god முத்திரையை நீங்க பெற்றுக்கொள்ளல நீங்க தேவனுடைய You have the seal of the Holy Ghost whereby you are sealed unto the day of redemption அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியை நீங்கள் முத்திரையாய் பெற்றிருக்கிறீர்கள் don't dare break that seal அந்த முத்திரையை நீங்க உடைச்சிடாதீங்க grieve not the holy spirit of god அந்த பரிசுத்த ஆவியே தேவனுடைய ஆவியே துக்கப்படாதீங்க walk in the genuine anointing எனவே உண்மையான அபிஷேகத்தில் நடவுங்க continue steadfastly in apostles doctrine அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருங்க focus on that அதிலே கவனம் வைங்க
Am I walking steadfastly in apostles' doctrine? Or am I just talking about it? No, let me continue steadfastly in that. In fellowship, in breaking of bread, and in prayers. That's all we need to do, my brothers and sisters. Because we don't follow signs and wonders. We don't magnify signs and wonders. Because the Lord said, these signs will follow them that believe. You don't follow signs and wonders. We focus on walking steadfastly, continuing steadfastly in apostles' doctrine. That's how the one that bears the seal of God lives his life. Let me read a few scriptures from the book of Revelation before I close. In Revelation chapter number 7 verse 2 and 3, the scripture says like this. It says, and I saw another angel ascending from the east, having the seal of the living God. And he cried with a loud voice to the four angels to whom it was given to hurt the earth and the sea, saying, hurt not the earth, neither the sea nor the trees, till we have sealed the servants of our God in their foreheads. ஜீவனுடைய தேவனுடைய முத்திரைக்கோளையுடைய வேறொரு தூதன் சூரியன் துதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மழவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். My brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, the book of Revelation is a vision that God showed to Apostle John. வெளிப்படுத்தின விசேஷம் என்பது யோவான் அப்போஸ்தலனுக்கு தேவன் கொடுத்த தரிசனமாகும். Many times we take many things in a literal sense. அநேக நேரங்களிலே இதில் இருக்கிற காரியத்தை இயற்கை அப்படியே எடுத்துக் கொள்கிறோம். But we need to understand that when God speaks through visions, தேவன் தரிசனத்தின் மூலமாய் பேசும்போது, he speaks to the people in signs and types. அவர் தம்முடைய ஜனத்தோடு every sign has a meaning. Every type has a meaning that conveys to the people. Here the scripture says, the angels of God were ascending from the east. They were having a seal of the living God. You know, you should not think about a rubber stamp seal. Seal means it is the mark of God. It is the choosing of God. And they were coming down to hurt the earth and the sea. And as they were ascending down, as they were down to hurt the earth and the sea, there was a loud voice that said, hurt not the earth, don't hurt the sea, nor the trees, till we have sealed the servants of God in their foreheads. What is that seal that God is talking about? Seal in the forehead. It is talking about the revelation. Till my servants have perfect revelation about me. Till they come to a complete understanding. Till they come to a perfect enlightenment. வெளிச்சத்துக்குள்ள these words, இந்த வார்த்தைகள், it's not just for the future. இது எதிர்காலத்துல எதிர்காலத்துக்குரிய காரியம். See, any prophecy that God gives, ஆண்டவர் கொடுக்கிற எந்த ஒரு தீர்க்கதரிசனமும், before it happens in the future, அது எதிர்காலத்துல நடைபெறுவதற்கு முன்பாக, in the foreshadows, அந்த நிழலாட்டத்தில், it will happen over and over again in the shadows. அது நிழலாட்டத்தில் மீண்டும் மீண்டும் நடைபெறக்கூடிய. I believe with all of my heart. நான் என் முழு இருதயத்தோடு அதை நான் விசுவாசிக்கிறேன். Many prophecies in the book of Revelation is now fulfilling in the shadows among the church of the living God. Before the judgment would come upon this earth, the Lord is not slack concerning his promise, but is long suffering, waiting patiently that all might come into repentance.
திரும்ப வேண்டும் and that is people would receive the seal of revelation அந்த முத்திரையை தங்கள் நெற்றியிலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் that they will truly understand who god is அப்பொழுது அவர்கள் உண்மையாகவே தேவன் யார் என்று புரிந்துகொள்வார்கள் that the elect would understand who they are in christ கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தங்களை யார் என்று அடையாளம் and they will come to an understanding in what kind of a time in which they are living எப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற புரிந்துகொள்தல் அவர்களுக்கு revelation 9:4 The scripture says, and it was commanded them that they should not hurt the grass of the earth, neither any green thing, neither any tree, but only those men which have not the seal of God in their foreheads. பூமியின் புள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது முத்திரையை பெற்றவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு கிடையாது குறித்த ஒரு பூரண வெளிப்பாடு பெற்ற Remember, they are the ones that bear the seal of God. Let me take a few minutes to read another very important portion in the book of Revelation. We all know the mark of the beast. Where does he give the mark? In the forehead or in the right hand? That's what the scripture says. Revelation 13 beginning from verse number 11. It says, And I beheld another beast coming up and out of the earth, and he had two horns like a lamb, and he spake as a dragon. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்தது வலு சர்ப்பத்தை போல பேசினது See, a lamb must talk like a lamb. அங்க ஆட்டுக்குட்டினா அது ஆட்டுக்குட்டி மாதிரி பேசும் Jesus Christ was called the Lamb of God. இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார் And he lived his life like a Lamb of God. அவர் தேவனுடைய ஆட்டுக்குட்டியை போல He took away the sins like the Lamb of God. அவர் பாவங்கள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார் But here you see a antichrist ஆனா இங்க அந்த ஆவியை பார்க்கிறோம் Horns like a lamb, looks like a lamb. அது வந்து ஆட்டு குட்டி போல இருந்தது but speaks like a dragon ஆனா அது பேசுறதோ வலு சர்ப்பம் போல பேசுது verse 12 it says 12வது வசனம் and he exercises all the power of the first beast before them and causes the earth and them which dwell therein to worship the first beast whose deadly wound was healed அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தம் அடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது verse number 39 he doeth great wonders so that he maketh fire come down from heaven on the earth in the sight of men அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது now the beast is doing all this இப்ப மிருகம் வந்து இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு like the truly anointed Elijah brought fire from heaven எப்படி உண்மையா அபிஷேகம் பண்ண அபிஷேகத்தை பெற்ற எலியா வானத்திலிருந்து அக்னி வர பண்ணினாரோ this is making the fire to come down from heaven on the earth இந்த மிருகம் வந்து பூமியின் மேல் அக்னியை வர பண்ணுச்சு verse number 14 14வது வசனம் and deceived them that dwell on the earth by the means of those miracles which he had power to do in the sight of the beast saying to them that dwell on the earth that they should make an image to the beast which had the wound by a sword and did live mirugathin munbaga and arpadangalai cheyumbadi thanakku kodukapatta sattuvathinale bhoomiyin kudigale mosam pokki pattayathinale kaayapattu pilaitha mirugathirku oru swarupam panna vendum endru bhoomiyin kudigale verse number 15 and he had power to give life unto the image of the beast that the image of the beast should both speak and cause that as many as would not worship the image of the beast should be killed மேலும் அமிருகத்தின் சொர்பம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொர்பத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொர்பத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது verse number 16 and he causes all both great both small and great rich and poor free and bond to receive a mark in their right hand or in their foreheads அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திர சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் and that no man might buy or sell save he that had the mark or the name of the beast or the number of his name அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லமும் இருக்கவும் கூடாத படிக்கும் செய்தது after saying all of this wonderful things the lord says here is wisdom அங்க ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு சொல்றாரு இதிலே ஞானம் விளங்கும் let him that hath understanding count the number of the beast for it is the number of a man and his number is 600 three score and six
இந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷருடைய லக்கமாய் இருக்கிறது அதனுடைய லக்கம் 666 the mark of the beast was put on the forehead or in the right hand மிருகத்தினுடைய முத்திரையானது வலது கைகளில் முன்ன கையிலோ இல்ல முன் நெற்றியிலோ போடப்படுகிறது why he chose forehead or right hand yeah அந்த முன் நெற்றி இல்ல வலது கை the devil doesn't have knowledge to do anything on his own பிசாசுக்கு எதுமே சுயமா செய்யிறதுக்கு புத்தி இல்ல because god knows he puts his seal on the foreheads of his servants and his people ஏனென்றால் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னெற்றியிலே அந்த முத்திரையை அவர் போடுகிறார் that's why the devil is also targeting the forehead அதனால தான் பிசாசு அந்த நெற்றியை அவன் இலக்கு you know what is that அது என்ன தெரியுமா he is targeting the people not to have the revelation as it is in these last days and times இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வார்த்தையும் ஆண்டவரையும் அவர் இருக்கிறவனமாக சரியாக வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாத புரிந்துகொள்ளாதவர்களுக்கு அந்த முத்திரையை போடத்தக்கதாக அவன் முன்னெடுத்து அதுதான் நிழலாட்டத்திலே மிருகத்தின் முத்திரையாக I don't care how the mark of the beast will be in the future because I don't want to be here and I want nobody to be here எதிர்காலத்தில் இத குறித்து நான் கவலைப்படல மிருகத்தின் முத்திரை ஏனென்றால் நாம் அடைய போறதில்லை இங்க இருக்கிற யாரும் பெற்றுக்கொள்ள போறதில்ல நாம இங்க இருக்க போறோம் somebody says it is a rubber stamp somebody says it is a computer chip சிலர் என்ன சொல்றாங்க அது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப்ங்கறாங்க சிலர் வந்து கம்ப்யூட்டர் சிப்ங்கறாங்க but I believe it is a spirit நான் என்ன சொல்றது ஒரு ஆவி because God's seal is a spirit ஏனென்றால் தேவனுடைய முத்திரையே ஒரு ஆவி he sees every one of these things in the vision அவர் அந்த தரிசனத்தில் கண்ட சகல காரியங்கள் the lord is sealing his people to have his perfect revelation தேவன் தம்முடைய ஜனத்தை முத்திரித்திருக்கிறார் அவரே குறித்த பரிபூர்ண வெளிப்பாடு அடைகிறார் but the devil is trying to seal the foreheads of the people not to receive the revelation the mark of the beast பிசாசு மிருகத்தின் முத்திரையை ஜனங்களுடைய நெற்றிகளிலே அவன் கைகளிலும் போடுவதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவரை குறித்த பூரண வெளிப்பாடு அவர்கள் அடையக்கூடாது அடுத்து இன்னொரு வலது கையில் அவன் போடுறான் why did he target their right hand அவன் வலது கையை அவன் இலக்கு வைத்தான் right hand is a symbol of strength அந்த வலது கை தான் பலத்துக்கு right hand is a symbol of work அந்த வலது கை தான் கிரியை செய்யக்கூடிய even though people understand god தேவனை குறித்த ஒரு புரிந்துகொள்ளுதல் ஜனங்களுக்கு உண்டாயிருந்தபோது the devil wants to manipulate the works அந்த கிரியைகளை அவன் மாற்றுகிறான் he would never want to allow the people of god to do the works of god தேவனுடைய வேலையை தேவனுடைய ஜனங்கள் செய்ய கூடாதபடிக்கு அவன் மாற்றம் பண்ணான் they know god they know what is right அவர்கள் தேவனுக்கு தேவன் யார் என்று தெரியும் தேவனுடைய கிரியை என்னவென்று but they are not doing what is right ஆனா சரியான தேவனுடைய கிரியை அவர்கள் செய்ய முடியாது you remember what jesus said ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார் whosoever heareth these sayings of mine and doeth them வேத வாக்கியங்கள் சொல்லுகிற படி விசுவாசிக்கிறவன் எவனோ as the devil has his seal பிசாசு இங்க ஒரு முத்திரை வச்சிருக்கான் god has his seal தேவனும் ஒரு முத்திரை வைத்திருக்கிறார் you want the seal of god the evil one seal தேவனுடைய முத்திரை வேணுமா பிசாசின் முத்திரை வேணுமா let your forehead be sealed by the seal of god முன்னெற்றியானது தேவனுடைய முத்திரையினாலே முத்திரை may god help you to see him as he is எனவே தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக அவர் இருக்கிறவனாகவே may the spirit of revelation and understanding lead you and guide you in these last days and times புரிந்துகொள்ளுதலின் ஆவி அவருடைய வெளிப்பாட்டின் ஆவி அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார் may you bear the seal of god in the right hand so that you can your works in christ is acceptable in the sight of god உங்களுடைய தேவனுடைய முத்திரையானது உங்களுடைய வலது கரத்திலே உண்டாகட்டும் தேவனுடைய வார்த்தையின்படியா தேவனுடைய காரியங்களை கிரியைகளை நீங்கள் செய்யும்படி when you bear the seal of god in your life உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய முத்திரையை நீங்கள் தரித்திருக்கும் போது seal of revelation அந்த வெளிப்பாட்டின் முத்திரை seal of revelation that comes from heaven அந்த பரத்திலிருந்து வருகிற அந்த வெளிப்பாடு முத்திரை seal of the works of christ அந்த கிறிஸ்துவினுடைய கிரியை என்கிற அந்த முத்திரை seal of the works of god தேவனுடைய கிரியை என்கிற அந்த முத்திரை you are doing செய்யும்போது you are living நீங்கள் வாழும்போது you are talking நீங்கள் பேசும்போது you are everything எல்லாம் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் it is coming out of the seal of god அது தேவனுடைய முத்திரையிலிருந்து வெளிவருகிறதாய் இருக்கும் not just the revelation அது வெறும் வெளிப்பாட்டில் மட்டுமல்ல but you are walking in that revelation நீங்க அந்த வெளிப்பாட்டிலே நீங்கள் நடப்பீர்கள் before the devil can put his own seal in the foreheads and the hands right hands of the people தன்னுடைய முத்திரையை முன்னெற்றியிலும் வலது கையிலும் ஜனங்களுக்குள்ளே போடுவதற்கு முன்பாக
we need to make sure that we bear the seal of God. நாம் தேவனுடைய முத்திரையை கொண்டவர்களாய் இருக்கிறோம். Whether we have that revelation and walk in that revelation. நமக்கு அந்த வெளிப்பாடு உண்டாயிருக்கிறது அந்த வெளிப்பாட்டிலே நாம் நடக்கிறோம். We don't need the image of the beast, we need the image of God. நமக்கு தேவனுடைய உருவம் வேணாங்க தேவனுடைய பிசாசு. We don't need the mark of the beast, but we need the mark of Jesus Christ. நமக்கு வேணா நமக்கு இயேசு கிறிஸ்து முத்திரை போதும். Read not the Holy Spirit of God whereby you are sealed unto the day of redemption. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அவருடைய பரிசுத்த Let the light of Christ that in you be sealed by God. எனவே கிறிஸ்துனுடைய அந்த வெளிச்சம் அந்த ஆவி உங்களை முத்திரிக்கட்டும். Let your doing, let your living be sealed of God. சகலமும் ஆண்டவராலே முத்திரிக்கப்படுவதாக. God bless you all in Jesus' name. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.